பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ சத்குருஸ்வாமினஹாதே சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேது சர்வவிக்னோபசாந்தயே வாகீஷாத்யாஸ்வமனஸஹ சர்வார்த்தானாம் உபக்ரமே ஸ்யோதன்னமாமிகஜானனம் ஸ்ஃபடிகமணிமயீமக்ஷமானாம் சதுர்தசசுவித்யாசுரமதேஜாசரஸ்வதீ சாதேவீ கிருபயா மஹ்யம் ஜிஹ்வா சித்திம் கரோதி ச மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கஜதே கிரிம் யத்க்ருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அனந்தகுணசம்பன்னம் அனந்தபஜனப்ரியம் அனந்தரூபிணம் வந்தே குருமானந்தரூபிணம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரஹ குருஸாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனசுலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நம. ஸ்ரீகுருப்யோ நம. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜஜ முதீரஜேத். நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே. ப்ராஹ்மணேப்யோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். சர்வேஸ்வரன் பகவான் பரமாத்மாவினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது நம் அனைவருக்கும் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா பகவான் நம்மை ரட்சிக்கிறார், பகவான் நம்மை காப்பாற்றுறார். அப்படின்னா எப்படி பகவான் காப்பாற்றுவார்? நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது எம்ஹி ரட்சிக்கும் இச்சந்தி சத்புத்தியா யோஜனை விகிதம். பகவான் நம்மை ரட்சிக்கிறார், பகவானுடைய கட்டாட்சம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னா ஏதோ இடையன் ஆடுகளை கட்டி போட்டு காப்பாற்றுறது போலையோ, ஒரு பால்காரன் பசு மாடுகளை கட்டி போட்டு காப்பாற்றுறது போலையோ பகவான் நம்மை காப்பாற்றுறதில்லை. பகவானுடைய கட்டாட்சம் அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எம்ஹி ரட்சிக்கும் இச்சந்தி சத்புத்தியா யோஜனை ரஹிதம். இது மாதிரி நல்ல சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறது, இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இதுதான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய கட்டாட்சம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இது போல் நல்ல சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாலே அதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, சில பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்? பகவானுடைய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நமக்கெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியறது. அப்படி ஒரு நல்ல சத்விஷயங்களை பகவத் விஷயங்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியதான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது மாதிரியான சத்சங்கம் ரொம்ப உதவியாக இருக்குது. நாம் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு சத்விஷயங்களை கேட்குறோம்னா அதில் நமக்கு பயனுள்ளதாக சில விஷயங்கள் இருக்கணும். அப்போ தான் நாம் கேட்டதுக்கு லாபமும்
நாம் ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல ஒரு உட்காந்து ஒரு உபன்யாசத்தை கேட்குறோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் புதுசாக என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறத நாம் ஊகித்து பார்க்கணும். புதுசாக இன்றைக்கி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த நாளில் நேரத்துக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த 24 மணி நேரம் நமக்கு போற மாட்டேங்கிறது. 24 மணி நேரங்கிறது 32 மணி நேரமாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு தோன்றது. என்ன விடியிறா போல இருக்கு, விடியறது உடனே இருட்டி போயிடும். இருட்டுறதுன்னு படுத்து தூங்குறோம், உடனே விடிஞ்சு போயிடும். இப்படி நாள் ரொம்ப வேகமாக ஓடுறது. அந்த 24 மணி நேரம் நமக்கு எப்படி போகிறது அப்படின்னே தெரியல. எல்லா விஷயங்களையும் நாம் ரொம்ப சுருக்கி அப்படி தான் கொண்டு வந்துட்டோம். பழைய நாளில் ஒரு வடை தட்டுறது அப்படின்னு எடுத்துட்டா அது ஒரு 2 நாள் ப்ராசஸ். அது வடை தட்டுறதுன்னா நல்ல உளுந்தாக வாங்கி அதை ஊற போடணும். ஊற போட்டு பிறகு அதை நல்லா அரைச்சி பிறகு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு பிறகு எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் காத்துட்டு இருந்து வடை தட்டி அப்படி வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது. அப்படின்னா இத்தனை நேரம் நமக்கு அதில் செலவாகும். ஆனால் இப்போல்லாம் நாம் அப்படி பண்ணுறது இல்லை. வடை தட்டுறதுக்கு அத்தனை நேரம் செலவழிக்கிறோமா? இல்லை, சட்டுன்னு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நாம் வடை மாவே கிடைக்கிறது கடையில். அப்படி கடையில் கிடைக்கிற வடை மாவை வாங்கிட்டு வந்து டக்குன்னு எண்ணெயை வச்சு, இப்போ புகை இல்லாத எண்ணெய்கள்லாம் இருக்குது, ஓகே ஆயில் அது மாதிரி எண்ணெயெல்லாம் புகையாது. அடுப்பில் வச்சா பழைய நாளில் கடல் எண்ணெய்னு வைப்பா, கடல் எண்ணெய் வச்சா அது நல்லா ஒரேடியாக புகு புகுன்னு புகையும். ஏன்னா கடல் எண்ணெயில் உள்ள கொழுப்பெல்லாம் புகையாக வெளியேறிடும், அதுக்காக தான் புகையிறது. இப்போ ஓகே ஆயில்லாம் கிடைக்கிறது, அதை வச்சா சட்டுன்னு சூடாடுறதே தெரியாது, புகை ஒன்றும் வராது. அப்படி ரொம்ப லைட்டாக நாம் அந்த வடை தட்டிடுறோம். அப்படி 2 நாள் ப்ராசஸ்ஸை இப்போல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுடுறோம். அப்போ அந்த நேரம் நமக்கு மிச்சமாகணுமே அப்படின்னா இல்லை, நமக்கு 24 மணி நேரம் போகாமல் ஓட்டமாக ஓடின்னு இருக்கு. இப்படி ஓடக்கூடியதான வாழ்க்கையில் நம்முடைய நல்ல சத்விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதே பகவானுடைய ஒரு அனுகிரகம் தான். சோஷியல் மீடியாலாம் இருந்ததுன்னா நம்ம பஸ்ஸு காரில் போகும்போது கொஞ்ச நேரம் போட்டுண்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி காதில் வச்சுண்டு அப்படி மற்ற காரியங்களை கவனிச்சுட்டே கொஞ்சமாவது நம்முடைய தர்மங்கள் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே இதுவும் பகவானுடைய ஒரு விதமான அனுகிரகம் தான். அப்படி நமக்கு சத்விஷயங்களை நாம் தினமும் புதுசாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விடை தெரியாத வினாக்கள் அப்படின்னு உண்டு, நம்முடைய லைஃப்லேயே உண்டு. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரியல. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறவர்கள் திடீர்னு அகால மரணம் அடைகிறார் பார்க்குறோம். ஏன் இப்படி இருக்கிறது? எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஏன் அவருக்கு அகால மரணம் அடைஞ்சார்? அதே போல் யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பவர்கள் அதிகமாக மற்றவர்களால் காயப்படுறார். ஏன்? அதே போல் சுற்றமும் நட்பும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவெல்லாம் தனிமைப்படுத்தப்படுறார். தனியாக இருக்கா சுற்றும் நட்பும் ஒத்துருமே இல்லை. ஏன்? அதே போல் நிறையா தான தர்மங்கள் நிறையா பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்களுக்கு பொருளாதார நிலையில் ரொம்ப கீழே நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஆனால் அவருக்கு வசதிகள் இல்லை. ஏன்? இதெல்லாம் விடையில்லாத வினாக்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் விடை இருக்குது. என்ன விடை அப்படின்னா தர்மசூக்ஷ்மம் அப்படிங்கிறது தான் விடை. தர்ம சூக்ஷ்மம்னு ஒன்று இருக்குது, சூக்ஷ்மமான ஒரு தர்மம் இருக்குது. ஒவ்வொரு தர்மத்திலையும் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த சூக்ஷ்மமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு ராஜா அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவருடைய ஜென்ம நட்சத்திரம், அதுக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த கோவிலில் நிறையா அன்னங்கள்லாம் வடித்து சித்திரான்னங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் வரவழைச்சி அன்னதானம் பண்ணினேன். அப்படி பண்ணுறபோது எல்லோரும் லைனில் வந்து அந்த அன்னத்தை வாங்கிட்டா ராஜாவே எடுத்து போட்டார் அன்னத்தை.
அப்படி லைனில் வரும்பொழுது அதில் ரொம்ப ஒரு பசியோடு இருக்கக்கூடிய பரம ஏழை அவனும் அந்த லைனில் வரான். அவனும் கட்டு எடுத்துன்னு வந்தான். அப்படி எல்லாருக்கும் ராஜாவே போட்டார், அந்த ஏழைக்கும் ராஜா போட்டார். அவனுக்கு நல்ல பசி, அங்கேருந்து ஒரு 10 அடி கூட அவனால் நடந்து போக முடியும். அப்படி ஒரு 5 அடி போனால் பொத்துன்னு கீழே உட்காந்து அந்த ராஜா கொடுத்த அன்னத்தை சாப்பிட்டான். அப்படி சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்தில் மயங்கி கீழே விழுந்துட்டான். உடனே ராஜா பார்த்தா வைத்தியனை வர சொல்லு அப்படின்னு வைத்தியனை வர சொல்லி அவனுக்கு நாடி பிடிச்சி பாரு, என்ன ஆச்சுன்னு பாருன்னு. அவன் உடனே நாடியை பிடிச்சி பார்த்துட்டோ அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னார் வைத்தியன். உடனே ராஜாவுக்கு அடாடா ஏன் இறந்து போனான், அவன் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அப்படின்னு டாக்டர் சொன்னான். அவன் சாப்பிட்ட உணவில் விஷம் இருந்தது அப்படின்னு உடனே ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. அடாடா யாரோ இதை ஏதோ சேர்த்துட்டானோன்னு தெரியல அப்படின்னு அந்த அன்னதானத்தை நிறுத்திட்டு ராஜா உடனே கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டார். அந்த இறந்து போன ஏழை என்னாச்சு, சித்திரகுப்தன் வந்து அந்த ஏழையை அழைச்சின்னு போனான். அழைச்சின்னு போயிட்டு இப்போ இவனை கொன்னதுனால ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கு, இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை யாராவது ஒருத்தர் சுமக்கணும், யார்கிட்ட இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கு சித்திரகுப்தன். உடனே நேராக யமன்ட்ட போனான், இந்த ஏழை இறந்து போயிட்டான், அதனால் ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கு, இதை யார் சுமக்கிறதுன்னு பெரிய சந்தேகமாக இருக்குது, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டான் யமன். அப்போது சித்திரகுப்தன் சொன்னான், இவன் ஒரு ராஜா அன்னதானம் பண்ணினார், அந்த அன்னதானம் பண்ணும்போது இவன் தட்டில் வாங்கிட்டான், நகர்ந்து வர்ற சமயத்தில் மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை பிடிச்சிட்டு பறக்கிறது. அப்போது அந்த பாம்புடைய வாயிலேருந்து ஒரு டிராப்பு விஷம் இவன் சாப்பிடக்கூடிய அன்னத்தில் விழுந்துடும். அந்த அன்னத்தை இவன் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சனாக ஆகிட்டு அவன் இறந்து போயிட்டான். அதனால் வந்த இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை இந்த பாம்புக்கிட்ட வச்சுடலாமா அப்படின்னா வைக்க முடியல, ஏன்னா இந்த ஏழை இறந்து போகணுங்கிறதுக்காக பாம்பு விஷத்தை கக்கலை, அது கழுகிடமிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கத்த போக அந்த விஷம் இந்த அன்னத்தில் விழுந்துடும், அதனால் பாம்பை சேராது. அப்போ அந்த பாம்பை பிடிச்சின்னு போகிற கழுகு மேலே வச்சுடலாமா அப்படின்னா அந்த கழுகும் இந்த ஏழை இறந்து போகணுங்கிறதுக்காக அந்த பாம்பை பிடிச்சின்னு பார்க்கல, அதனுடைய உணவு பாம்பு தான், அதனால் அது பாம்பை பிடிச்சிட்டு பறக்கிறது, அதனால் அந்த கழுகுக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் சேராது. இந்த ராஜா தானே அன்னதானம் பண்ணினேன், அதனால் இந்த ராஜா கிட்ட வச்சுருவோம் பிரம்மஹத்தி தோஷத்தை அப்படின்னா அதுவும் முடியாது, ஏன்னா ராஜா அன்னம் போடுற வரைக்கும் அந்த அன்னம் சுத்தமாக தான் இருக்குது, அதில் விஷம் இல்லை. அவன் வாங்கிட்டு இந்த பக்கம் வரும்பொழுது தான் அதில் விஷம் விழுந்தது, அதனால் அந்த ராஜாவையும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் சேராது. அப்போது இது யார் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை சுமக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்ல யமன் பார்த்தான், சரி நாம் ரெண்டு பேருமா சேர்ந்து ராஜாக்கிட்டே போயிடுவோம், இந்த ராஜாவையே கேட்டுடுவோம், அந்த ராஜா தர்மிஷ்டன், தர்மம் தெரிஞ்சவன், அந்த ராஜா யாருக்கு சொல்கிறானோ அவன்கிட்ட இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வச்சுருவோம் அப்படின்னு ரெண்டு பேருமா தீர்மானிச்சுட்டு அந்த அரண்மனையை நோக்கி வந்தால் யமனும் சித்திரகுப்தனும் தான். அப்படி அரண்மனைக்கு வாசலுக்கு வந்தால் ரெண்டு பக்கமும் நிறைய கடைக்கண்ணிகள், புஷ்பம் பழங்கள்லாம் வச்ச கண்ணி கடைக்கண்ணிகள் இருக்குது, அதில் ஒரு கடையில் ஒரு வயசான பாட்டி பூ கட்டின்னு இருந்தான். இப்படி இவா ரெண்டு பேரும் போகிறத பார்த்த உடனே அந்த பாட்டி கை தட்டி பூத்தான், இங்கே வாங்க கிட்டங்க வந்து எங்கே போகிறேன்னு கேட்டான். ராஜாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு, ராஜாவை பார்க்க போகாத அப்படின்னு அந்த பாட்டி சொன்னான். ஏன், இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஒருத்தனை கொண்டுட்டான், அதனால் நீ போய் ராஜாவை பார்க்காத அப்படின்னு அந்த வயசான பாட்டி சொன்னான். யமன் பார்த்தான், இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை இந்த பாட்டிக்கிட்ட வச்சிடு அப்படின்னுட்டான். ஏன்னா பாட்டிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரியாமலேயே அந்த பாட்டி ஒரு தீர்ப்பையே சொல்லிட்டான், ராஜா அன்னதானம் பண்ணி ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லிட்டான். இந்த பாட்டியை தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம் சேரணும் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை வச்சுட்டு போயிட்டோம். இதான் தர்ம சூக்ஷ்மம்னு பேர், தர்மம் எங்கே எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியாது, அப்படிங்கிறதுனால தான் ரிஷிகள் நமக்கு எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துருக்கு, ஷட்கர்மானி தினே தினே அப்படின்னு நமக்கு சொல்கிறான், தினமும் 6 கர்மாக்களை நாம் கட்டாயம் செய்யணும், சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹ தேவதானாஞ்ச பூஜனம்
ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினே அப்படின்னு நாம் தினமும் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு ஆறு. அதில் சந்தியாவந்தனம், ஸ்நானம், ஜபம், ஹோமம், தேவதா பூஜை, ஆதித்யம், வைஸ்வதேவம், இப்படி இந்த ஆறு காரியங்களை நாம் பண்ணுறோம். இந்த ஆறு காரியங்களையும் பண்ணுறது இஷ்டம் அப்படின்னு பேர். தர்மத்தை ரெண்டு விதமாக நமக்கு பிரித்து காமிக்க, இஷ்டம் பூர்த்தம் அப்படின்னு ரெண்டு விதம். இஷ்டம் அப்படின்னா கம்பல்சரி நாம் கட்டாயம் பண்ண வேண்டிய நம்முடைய டியூட்டியாக நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் இஷ்டம் அப்படின்னு பேர். பூர்த்தம் அப்படின்னு, பூர்த்தம்னா ஊருக்காக பண்ணுறது, நாட்டுக்காக பண்ணுறது, அதுக்கெல்லாம் பூர்த்த தர்மம் அப்படின்னு பேர். கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் பூர்த்த தர்மம் அப்படின்னு பேர். இந்த இஷ்டம் பூர்த்தம் இது ரெண்டில் இஷ்டங்கிறது தான் ரொம்ப முக்கியம், கம்பல்சரி கட்டாயம் நாம் பண்ணணும். பூர்த்தங்கிறது உன்னால் முடிஞ்சால் பண்ணு, இல்லைன்னா அதுக்கான ஹெல்ப் பண்ணாலும் போதும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கேன். அதில் இந்த இஷ்டம் பண்ணாமல் பூர்த்த தர்மத்தை நாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூர்த்த தர்மத்திலேருந்து கிடைக்கிறதான பலன் நமக்கு கிடைக்காமலே போகும், அப்படியே இருக்கும், அதுலேருந்து ஒரு பலன் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா சந்தியா காலம் இருக்குது, சந்தியா காலத்தில் கட்டாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், எல்லோருக்குமே உண்டு. சந்தியாங்கிறது எல்லோருக்குமே உண்டு. புருஷாளுக்கெல்லாம் சொல்கிறது சந்தியாவந்தனம்னு பேர், ஸ்திரீகளுக்கெல்லாம் சந்தியோபாசனம் அப்படின்னு பேர். இந்த சந்தியாங்கிறது எல்லோருக்குமே உண்டு. இந்த சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் கட்டாயம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணுற நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணாமல் அந்த சமயத்தில் போய் ஒரு கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறோம், அல்லது ஒரு நாலு பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கித்தரோம், அன்னதானம் பண்ணுறோம், ஒரு ஜல பாட்டில் வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே தர்மம் தானே, சந்தியாவந்தனம் மாதிரி தானே இதெல்லாம் அப்படின்னா அதில் வித்தியாசம் இருக்குது. சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் தான் பண்ணணும். சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணினா அதுக்கான பலன் நாம் அனுபவிக்கிறதுக்கே வராது, அந்த பலன் அப்படியே இருக்கும், நம்ம அனுபவத்துக்கு வராது. எதுக்காக அன்னதானம் பண்ணுறோம்னா, ரோகம் போகிறதுக்காக அன்னதானம் பண்ணணும், வியாதி பயம் போகிறதுக்காக அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வியாதி பயம் போகாதுக்கு அன்னதானம் பண்ணுறதுனால, ஏன்னா இஷ்டம்னு சொல்லப்படுற நம்முடைய டியூட்டியாக எத்திருக்க வேண்டியதான சந்தியாவந்தனத்தை பண்ணாமல் அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கான பலனை நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம், இதுதான் தர்மசூக்ஷமம்னு பேர். அதனால் இதெல்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்கா என்னங்கிறத நாம் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நாம் நம்முடைய லைஃப்பில் என்ன அடையணும், என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளவையும் கிடைக்க முடியும், அடைஞ்சிட முடியும். அதுக்கு தான் சங்கல்பம் அப்படின்னு நமக்கு ஒன்று வச்சுருக்கோம். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சங்கல்பம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கோம். சங்கல்பம்னா என்ன, சங்கல்ப கர்மமானசம் அப்படின்னு நிகழ்வு சொல்கிறது. சங்கல்பங்கிறது மானசம் கர்மா, மனசுனால் தீர்மானிக்கும், ஆழ்ந்த மனசில் ஒரு ஒரு விஷயத்தை தீர்மானித்தா அதுக்கு சங்கல்பம்னு பேர். அப்படி சங்கல்பம் பண்ணினா அந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும், ஆனால் அதுக்கு தகுதியானவனாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தகுதியானவனாக நாம் இருந்து அந்த சங்கல்பத்தை பண்ணினா, நாம் என்ன சங்கல்பம் பண்ணினோமோ அது நமக்கு கட்டாயம் நிறைவேறும். அப்படி இந்த இஷ்டத்திலேயே நமக்கு இவ்வளவையும் நமக்கு வச்சு கொடுத்துருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவையும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அடைஞ்சிட முடியும். அதுதான் தர்மசாஸ்திரம் அப்படின்னு நமக்கு வச்சு. இந்த தர்மசாஸ்திரம், வேதம், இதிகாசம், புராணங்கள் இவைகள்லாம் ஜீவ வித்யா அப்படின்னு பேர். ஜீவ வித்யானா உயிருள்ள படிப்புகள். இப்போ இங்கிலீஷில் நாம் எவ்வளவோ படிக்கிறோம், அந்த இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிப்பு தனியாக இருக்கும், நாம் பார்க்குற உத்தியோகம் தனியாக இருக்கும். படிக்கிற படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், ஏதோ ரெண்டு டிகிரி வாங்கினா ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம். அந்த நாம் படித்த படிப்புங்கிறது என்ன ஆகும்னா நம்ம மனசில் இருக்கும். இப்போ இன்றைக்கி சும்மா யாராவது பிஇ சொல்லி கொடுக்குறேன்னாலும் யாரும் படிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா பிஇ படித்தவா நிறைய இருக்கா, ஆனால் வேலை கிடையாது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிஇ படிக்கக்கூடியதான படிப்பானது அவனுக்கு ஒரு வேலையே கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் வேதம், இத்திகாசம், புராணங்கள், இந்த தர்மசாஸ்திரம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஜீவ வித்யான்னு பேர். ஜீவ வித்யான்னா நாம் அதை படிக்கணும் அவ்வளோதான். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமே தெரியல.
இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம உடனே பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டும். பண்ணுறது நம்முடைய காரியம் இல்லை, பண்ணுறது மனசனுடைய காரியம், தானாக செயல்படும். நாம் தெரிஞ்சுக்கணுங்கிற வரைக்கும் தான் நம்முடைய காரியம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ தமிழ்லேயே தர்மசாஸ்திரங்கள்லாம் நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு. அந்த தமிழ் தர்மசாஸ்திர புஸ்தகங்களை பார்க்குறோம். இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே நிறையா வருது, ஃபேஸ்புக்லேயும் வருது. அதில் பார்த்தா அதில் ஒரு விஷயம் போட்டிருக்கு, கா பௌர்ணமி அன்னைக்கு காத்தால 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணினா மனசில் உள்ள துக்கங்கள்லாம் போகிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு காலம்பரை 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்குன்னு ஒரு புஸ்தகத்தில் எடுத்து பார்க்குறோம், அல்லது ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், அப்புறம் மூடி வச்சிடறோம், அது நமக்கு மறந்தே போயிடுது. ஆனால் நம்மளை அறியாமல் ஒரு நாளைக்கு காத்தால 5 மணிக்கு முழிப்பு வரும். எழுந்து பார்த்தா மணி 5 இருக்கும். ஏன் இன்னைக்கு முழிப்பு வந்தது அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கும். ஏன்னா நாம் இன்றைக்கோ ஒரு நாளைக்கு அதை படிச்சிருப்போம், பௌர்ணமி இன்றைக்கி காத்தால 5 மணிக்கு எழுந்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணினா துக்கம் போகும். அதை மனசு அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். எப்போ தேவையோ அதை மனசு தானாக நமக்கு அதை எடுத்து கொடுக்கும். அதுதான் ஜீவ வித்யா, உயிருள்ள படிப்பு அப்படின்னு. அப்படி தான் நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமங்கள்லாம் சொல்கிறோம். இந்த ரோகார்த்தோ முச்சதே ரோகார்பத்தோ முச்சேத பந்தனாத் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது. ரோகார்த்தா முச்சதே பந்தனாத், ரொம்ப ரோகத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கான், வியாதி பயம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் பந்தனாத் முச்சதே, இந்த வியாதி பயத்திலிருந்து அவன் வெளியில் வந்துடுறான் அப்படின்னு. இதை நாம் படித்தா போகிறோம், இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தா போகிறோம், மனசு அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஞாபகம் வச்சுண்டு அந்த வியாதியினுடைய வேகத்தை குறைக்கும். அப்படி உயிருள்ள படிப்புகள்னு பேர், ஜீவ வித்யான்னு பேர். அப்படி தானாக செயல்படும். நாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய வேலையை தவிர, செயல்படுறது தானாக நமக்கு தானாக, மனசு தானாக செயல்படும். அப்படி அவ்வளோ சக்தி இருக்குது நம்முடைய மனசு. அதனால தான் இதெல்லாம் ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கேன். மேலும் மன ஆரோக்கியம், மன நிம்மதிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவை. மனசு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு. ஒருத்தன் கஷ்டப்படுறான் அல்லது ஒருத்தன் ரொம்ப சௌக்கியமாக இருக்கான்னா என்ன காரணம்னா அவனுடைய மனசு தான் காரணம். மனசு ரொம்ப தெளிவாக மன உறுதியோடு இருந்தால் எல்லாமே அவனுக்கு சுகமாகவே தெரியும். துக்கம் கூட வந்தது தெரியாமல் போயிடும். அந்த துக்கத்தினுடைய வேகம் மனசை தாக்காது. அப்படி மன ஆரோக்கியத்தை இதிலிருந்து அடையுது. இப்போ நிறம் இருக்குது, பச்சை வெள்ளை மஞ்சள், இந்த நிறங்களெல்லாம் கண்ணுனால் மக்கள்தான் கிரகிக்க முடியும். வேறு காதுக்கோ மூக்குக்கோ நிறம் தெரியாது. அதுபோல் நல்ல சத்தம் கெட்ட சத்தத்தை காது மட்டும்தான் கிரகிக்கும். மற்ற கண்ணுக்கு சத்தம் தெரியாது, மூக்குக்கு சத்தம் தெரியாது. அதுபோல் நல்ல வாசனை கெட்ட வாசனையை மூக்கு மட்டும்தான் கிரகிக்கும். அதுபோல் இனிப்பு கசப்பு துவர்ப்பு இந்த ருச்சிகளெல்லாம் நாக்கு மட்டும்தான் கிரகிக்கும். அதுபோல் புண்ணியம் பாபம் பகவானை கிரகிக்கக்கூடிய இந்திரியம் எது அப்படின்னா மனசு தான். மனசைவானும் திரஷ்டவியம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறோம். பகவானை எப்படி பார்க்கறது? இப்போ நாம் பகவானுடைய படங்களோ ஒரு கலசத்தில் பகவான் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறோம் அப்படின்னா பகவான் நேராக வராரா? எனக்கு கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பகவான் வருவார். எப்படி தெரியும்னா மனசுக்கு தான் தெரியும். மனசுனால தான் பகவானுடைய ஸ்வரூபத்தை கிரகிக்க முடியும். புண்ணியத்தினுடைய பலனை மனசு தான் கிரகிக்கும். அப்படி குழந்தைகள்லாம் கேட்பாள் இந்த நாளில், அப்படி பகவானுக்கு நிவேதனங்கள்லாம் பண்ணுறோம், சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பாயசம் அன்னோ வடை எல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோமே சுவாமி விடுகிறாரா அப்படின்னு கேட்கும். குழந்தைகள்லாம் கேட்கும், சுவாமி இந்த வடை இதெல்லாம் எடுத்துக்கிறாரா? எல்லாம் எடுத்து சுவாமிக்கு எதுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், காமிக்கிறோம் அவ்வளோதானே, இங்கேருந்தே பகவானுக்கு காமிச்சுட்டு நாம் சாப்பிடுவோமே அப்படின்னு குழந்தைகள்லாம் கேட்கும். அப்புறம் கேட்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு சரியான பதிலை நாம் சொல்லணும். பகவான் சாப்பிட்றாரா? கட்டாயம் சாப்பிடுவார். பகவான் கட்டாயம் சாப்பிட்றார். எப்படி சாப்பிட்றார் அப்படிங்கிறதுலாம் வித்தியாசம். இப்போ நாம் சாப்பிட்றது எப்படின்னா ஒரு தட்டு வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் அண்ணம் குழம்பு எல்லாத்தையும் விட்டுட்டு பிசைஞ்சு கைனால் வாயில் போட்டு முழுங்கி நாம் திருப்தி அடையணும். நாம் சாப்பிட்றது இது மாதிரி. தேவதைகள்லாம் சாப்பிட்றது எப்படி அப்படின்னா தேவாக திருஷ்டுவா திருப்தியந்தி மத்சீவா அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. தேவதைகள்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னா பார்த்த மாத்திரத்தில் தேவதைகளுக்கெல்லாம்
திருப்தி ஏற்படும். பார்த்த மாத்திரத்தில் எப்படி எது மாதிரின்னா மத்ஸ்யவ மீன் மாதிரி. மீன் என்ன பண்ணும், நூற்றுக்கணக்கான முட்டைகள் இட்டுண்டே போகும் ஜலத்தில். அவ்வளோ முட்டைகளும் வெடித்து வந்ததும் அத்தனை குட்டிகளுக்கும் அது எப்படி தாய்ப்பால் கொடுக்கும் அப்படின்னா கண்ணால் அத்தனை குட்டிகளையும் பார்க்கும். கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் அத்தனை குட்டிகளுக்கும் தாய்ப்பால் கிடைச்சிடும், வயிறு நிறைஞ்சிடும். அப்படி பார்த்த மாத்திரத்தில் அத்தனை குட்டிகளுக்கும் தாய்ப்பால் கொடுத்ததாக ஆயிடும். அது மாதிரி தான் தேவதைகள், அதான் நிவேதனம் அப்படின்னு பேர். நைவேத்தியம்னு சொல்லணும். நிவேதனம்னா என்ன, காமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகவான்கிட்ட கொண்டு போய் காட்டுறது. அப்படி பகவான்கிட்ட கொண்டு போய் காமிச்சா பகவான் பார்ப்பார். பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு வயிறு நிறைஞ்சிவிடும். அப்படிதான் தேவதைகள்னால் அப்படி தான் ஹவிர்பாகத்தை எடுத்துக்கிறான். பித்ருக்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறான்னா ஸ்பிருஷ்டுவா திருப்தியந்தி. பித்ருக்களுக்கெல்லாம் தொட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு திருப்தி ஏற்றுக்கொள்ளணும். பித்ருக்களுக்கெல்லாம் அதான் ஸ்ராத்தத்தில் பார்க்குறோம். அந்த ஸ்ராத்த பிராமணர் கையை வச்சுட்டு சுதா ஸ்ரீ விஷ்ணு கவியம் ரக்ஷஸ்வன் அவருடைய கட்டவர்களை அப்படி அன்னத்தில் வச்சு எல்லாத்தையும் அப்படி தொடரணும். ஸ்ராத்தத்தில் பார்க்கலாம். ஸ்ராத்தத்தில் பண்ணும்போது அப்படி வாத்தியார் சொல்லுவார், கட்டவரலில் அன்னத்தில் வச்சு அப்படி எல்லாத்தையும் சுத்த சொல்லுவார். ஏன்னா அந்த கட்டவரலினால அந்த அன்னத்தை தொட்ட மாத்திரத்தில் பித்துக்களுக்கு திருப்தி அடைஞ்சு. இது மாதிரின்னா கூர்மைவ அப்படின்னு ஆமை. இப்போதான் ஆமை கரையில் வந்து ஒரு குழியை நோண்டி அதில் முட்டை இட்டுட்டு போயிடும். அத்தனை முட்டையும் வெடித்து இந்த குட்டிகள்லாம் ஜலத்துக்கு வந்ததும் அத்தனை குட்டிகள் மேலே போய் மோதும். அப்படி மேலே இடித்த மாத்திரத்தில் அத்தனை ஆமைக்கும் வயிறு நிறைஞ்சு போயிடும். குட்டிகளுக்கு அப்படி மேலே இடிக்கும், இடித்தா போதும் வயிறு நிறைஞ்சு போயிடும். அது மாதிரி தான் பித்தர்கள் ஸ்பிருஷ்டுவா திருப்தியந்தி அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகாரத்தை எடுத்துப்பா அப்படிங்கிறத நாம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். அப்படி நிவேதனம் பண்ணுறது அதுதான் நிவேதனம் அப்படின்னு. அப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால பகவான் இப்படி தான் ஹவிர்பாகத்தை எடுத்துக்கிறாருன்னு குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டா அந்த குழந்தைகள் அப்படியே எடுத்துக்கும். இதெல்லாம் நமக்கு ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்லலை அப்படின்னா சொல்லியிருக்காங்க. பழைய நாளில் வயசானவாளுக்கே இந்த தர்மங்கள்லாம் நிறையா தெரியும். அதெல்லாம் பதிவு பண்ணாமல் போகிறனாலேயே அப்படின்னா மனுஷனுடைய மூளை குறுக்க வேலை செய்யும். அதனால தான் எல்லாத்துக்கும் சோர்ஸை வெளிப்படையாக சொல்லாமல் போனோம். காரணத்தை வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் காரணம் இல்லை. காரணம் இத்திஹாசம் புராணங்களில் தான் நாம் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் ஏன் வெளிப்படையாக சொல்லலைன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா துளசி இருக்குது. இன்றைக்கி ஆடி பூரம், இன்றைக்கி துளசி செடி இருக்குது. இந்த துளசி ஒவ்வொரு வீட்டிலையும் துளசி இருக்கணும். துளசி மாடம் அப்படின்னு கிராமங்களெல்லாம் உண்டு. மொத்தத்தில் துளசி இருக்கும். பொன் குழந்தைகளெல்லாம் தினமும் ஒரு டம்ளர் ஜலம் விட்டுட்டு 12 தடவை துளசி மாடத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் காலத்தில் கல்யாணமாகும், நல்ல வரணா அமையும். பொன் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான கர்மம் இது. துளசி மாடம்னு வச்சு 12 தடவை சுற்றுறது, ஒரு டம்ளர் ஜலம் விட்டு நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு. அதுக்காக துளசி வைக்கணும். ஆற்றுல கட்டாயம் துளசி இருக்கணும். கிரகம்னு இருந்தால் துளசி கட்டாயம் இருக்கணும். ஏன்னா அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். அது மாத்திரம்தான் காரணமானா இல்லை, அதில் மருத்துவ காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ மரங்கள்லாம் நாம் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும் மரங்கள் எல்லாமே. இது பகலில் மட்டும்தான், ராத்திரியில் கிடையாது. அஸ்தமிச்சாச்சுன்னா அந்த மரத்தினுடைய இலையெல்லாம் மூடிவிடும். பார்க்கலாம், எல்லா மரத்தினுடைய இலையும் மூடிவிடும். ஏன்னா ராத்திரி வேளையில் அது ஆக்சிஜனை வெளியிடாது மரங்கள்லாம். அதனால் ராத்திரி வேளையில் மரத்தடிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் துளசி இருக்கே 24 மணி நேரமும் அந்த ஆக்சிஜனை வெளியிடும். அதனால தான் துளசி இலை மூடிக்காது, அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு துளசி இலையை கிள்ளி எடுத்தால் அந்த இடம் பூரா வாசனையாக இருக்கும் பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே அந்த இடத்த அது சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது துளசி. அதுக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்காது. இப்போ இதை நாம் குழந்தைகளுக்கு வெளிப்படையாக சொன்னால் என்ன தோணும் அப்படின்னா, இப்போல்லாம் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடுகள்லாம் இருக்குது. இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு துளசி மாடம் வைக்கிறதுங்கிறது நிச்சயமாக சாத்தியமே இல்லை. ஒரு துளசி மாடம் வச்சு அதில் ஜலம் விட்டு வெயில் படுறாப்புல வைக்கிறதெல்லாம் சிரமம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அமேசானில் புக் பண்ணணும். துளசியை நித்தியம் 100 கிராம் துளசி வேணும் அப்படின்னு அமேசானில் புக் பண்ணால் நித்தியம் துளசி வரும். அந்த துளசி மாலையாகவே வரும். அதை அப்படியே ஒரு சுவாமி படத்துக்கு போட்டால் ஒரு சுவாமிக்கு துளசி மாலை போட்ட புண்ணியமும் ஆச்சு.
ஆற்றுல துளசி இருந்ததாகவும் ஆச்சு அப்படின்னு நாம் ஊகிப்போம். இப்படி எதை எடுத்தாலும் நாம் ஈஸியான வழி என்ன அப்படின்னு நாம் குறுக்க போவோம். அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இப்போ நாம் வெளிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய காலம் வந்தாச்சு. ஏன்னா குழந்தைகள்லாம் இப்போ நிறைய கேட்குறா, இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது அவளுக்கு சரியான ஒரு வழியை நாம் சொல்லணும். இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மன ஆரோக்கியம் இதில் தான் இருக்குது. ரிஷிகள் சொன்னது, இதிகாசம் புராணங்கள் சொன்னதில் தான் இதிலெல்லாம் மன ஆரோக்கியம் இருக்குது, மனசனால் தான் பகவானை பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு சொன்னால் அது குழந்தைகள் அதை எடுத்துக்கிறாப்பில் குழந்தைகளுக்கு சொன்னால் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த குழந்தைகள் மறக்கவே மறக்காது, இது விஷயமான கேள்விகளையும் குழந்தைகள் கேட்காது. அப்படி மன ஆரோக்கியங்கிறத இதனால தான் நம்ம அடைய முடியும். மனசு தெளிவாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னா தான் ராத்திரி படுத்துக்கும் போது நல்லா தூக்கம் வரும். நல்லா தூக்கம் வருதுனாலே புண்ணியம் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஒருத்தன் ஒரு ஆடி கார் வாங்கினான், புதுசாக வாங்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டு பணம் சேர்த்து ஒரு ஆடி கார் வாங்கினான். வாங்கி தங்க நாற்சாலை போட்டு அதில் ஏறி உட்காந்து ஆக்சிலேட்டர் அப்படின்னா வண்டி பறக்கிறது, நூறில் போகிறது, போனால் ஃப்ளைட்டில் போகிற அனுபவம், திரு 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 திருன்னு நல்லா கார் நல்லா இருக்கு, அப்படியே மனசு நிறைஞ்சு இருக்கு. அப்படியே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியில் பறக்கிறான், ரொம்ப மனசு ஆனந்தமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போகணுன்னே அந்த ரோடு முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சரளையாக கொட்டியிருக்கு, ஜெல்லி தான் கொட்டியிருக்கு, தட தடன்னு அதில் இறங்கி ஓடுறது வண்டி. எவ்வளோ தூரம் நிம்மதியாக ஆனந்தமாக இருந்ததோ அடுத்த நொடி உடனே மனசு பறக்க ஆரம்பிச்சு, அடாடா இப்படி போகிறத என்ன பண்ணுறதுன்னு அந்த பரபரப்பில் ஆக்சிலேட்டர்லேயே காலி வச்சுருக்கு. வண்டி நேராக போய் ஒரு மண் முட்டு அதில் ஏறுறது மேலே, வண்டி ஒரு 100 அடி மேலே ஏறிடுது. அடாடா இப்படி ஏறுறது என்ன பண்ணலாம் இப்போன்னு ஒரே மனசு பரபரக்கிறது, என்ன பண்ணலாம் இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துடலாம். ஆனால் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தால் என்ன ஆகும், அப்படியே ரிட்டர்ன் ஆகும் வண்டி. ரிட்டர்ன் ஆச்சுன்னா கீழே விழுந்ததுன்னா நான் இறந்து கொள்வோம், என்ன பண்ணலான்னு கதவை திறந்து குதிச்சுடுவோம் அப்படின்னு தீர்மானித்து கதவை திறந்து தடார்னு வெளியில் வந்து குதித்தான். தட தடதடான்னு உருண்டு வரான், இந்த மரம் திடீர்னு ஒரு பெரிய சத்தம், அந்த பக்கம் அந்த ஆடி கார் விழுந்துருக்கு, இவன் இந்த பக்கம் உருண்டு வந்து கீழே விழுந்து அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு எழுந்து உட்காந்து பார்த்தா படுக்கையில் உட்காந்துருக்கான். இப்படி ஒரு சொப்பனம் அவனுக்கு வந்துருக்கு. அப்போ திடீர்னு அந்த பக்கம் ஆடிக்கார் விழுந்தது என்ன அப்படின்னா, இவன் கட்டிலில் படுத்துட்டுருக்கான், கட்டிலேருந்து உருண்டு தொப்புன்னு 2 அடி விழுந்தது அந்த பக்கம் ஆடிக்கார் விழுந்த மாதிரி அவனுக்கு தோணிது. இப்படி ஒரு சொப்பனை ஒருத்தனுக்கு வந்தால் என்ன என்ன ஏதோ அன்றைக்கி செய்யக்கூடாத காரியத்தை ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் அந்த பாபத்தினுடைய பலனாக இப்படி சொப்பனம் வருது. அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்து ஜனங்களும் சாப்பிட்டு படுத்திருந்தாலும் தலைமையில் வண்டி ஓடுற மாதிரியே இருக்குது, அன்றைக்கி ராத்திரி பூரா தூக்கம் போயிடும். என்ன காரணம் அப்படின்னா அன்றைக்கி ஏதோ பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணியிருக்கான். புண்ணிய காரியங்கள் நிறையா பண்ணியிருந்தா படுத்திருந்தா உடனே தூக்கம் வரும். இப்படி மனசு தான் நமக்கு புண்ணிய பாபங்களை காமிக்கிறதுன்னு உபநிஷத்து சொல்லணும். மனசைவானு திரஷ்டவியம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, ரெண்டு தடவை நமக்கு சொப்னம் வரும், அதில் நடக்க போகிறத நமக்கு காமிக்கிறது அப்படின்னு உபநிஷத்து சொல்லணும். சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லும் பொழுது யசாகர்ம சுகாம் ஏஷு ஸ்திரியம் சொப்னேஷு பசியதி சமிருத்தியும் தத்ர ஜானியாது தஸ்மின் ஸ்வப்னனி தரிசனே அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்து. அதாவது எதா கர்மசு காமியேஷு ஸ்திரியம் ஸ்வப்னேஷு பசியதி, ஸ்வப்னத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத மனசு காமிக்கும். எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, நாம் படுத்துக்கிறோம், படுத்திருந்த உடனே கண்ணு மேலே பார்க்கறது, ஃபேன் ஓடிட்டுருக்கு, அக்கம் பக்கம் பேசின்னு இருக்கிறவருடைய சப்தம் கேட்கறது, அப்படி படுத்துருக்கோம். ஒரு 15 நிமிஷம் ஆன பிறகு அக்கம் பக்கம் கண்ணை மூடிடுவோம், அதனால் அக்கம் பக்கம் பேசிட்டு இருக்கிற சத்தம் மட்டும் கேட்கும். அப்படி கொஞ்ச நேரம் ஆனப்புறம் காது பேசுறதும் கேட்காது, மனசு மட்டும் எதையோ யோஜனை பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மனசும் பேரை செய்யறத குறைச்சி அப்போ ஒரு சொப்னம் வரும். அந்த சொப்னம் எப்போ வருது அப்படின்னா, உபனிஷத்து சொல்கிறது நமக்கு 3 விதமான நாடிகள் உடம்புல இருக்கு. அதாவது இடா நாடி பிங்கல நாடி அப்படின்னு சொல்லணும். அந்த இடா பிங்களா 2 நாடியை தவிர சுஷும்னா நாடி அப்படின்னு ஒன்று. அந்த மனசு இருக்கே, மனசு அந்த
அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே நுழையுது, அதுதான் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது வருது. அந்த சுஷும்னா நாடி ஆடிண்டே இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, ஒரு ஸ்ப்ரிங் அப்படி சுண்டி விட்டால் ஆடிண்டே இருக்கும். அதே போல் சுஷும்னா நாடி ஒரு அசைவோடு இருந்துகிட்டே இருக்கு. அந்த அசைஞ்சுட்டே இருக்கிற அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே மனசு உள்ளே நுழையுது, அதுதான் சுசுப்தி அவஸ்தானுமே. அப்படி நுழையிறதுக்கு ஒரு ஆடின்னு இருக்கிற வஸ்துவில் மனசு நுழையணும்னா மனசும் அந்த வேகத்துக்கு ஆடணும். இப்போ ஓடுற பஸ்ஸில் ஏறணும்னா நாமும் பஸ்ஸு வேகத்துக்கு ஓடணும், அப்போ தான் பஸ்ஸில் ஏற முடியும். அதே போல் தான் அந்த ஆடிகிட்டே இருக்கிற நாடிக்குள்ளே மனசு நுழையிறதுக்கு அந்த சுஷும்னா நாடி வேகத்துக்கு மனசும் ஆட ஆரம்பிக்குது. அப்படி ஆடிகிட்டே வந்து சமமாக ஆடும்பொழுது உள்ளே நுழையணும். அப்படி ஆடின்னு இருக்கிற சமயம்தான் சொப்னாவஸ்தா அப்படின்னு, அப்போ தான் நமக்கு சொப்னம் வரும். அப்புறம் மனசு உள்ளே நுழைஞ்சிடும், நுழைஞ்ச அப்புறம் மனசும் செயல்படாது. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா நிம்மதியாக இருக்குது, சுகமாக இருக்குது. அந்த சுகம்னு சொல்கிறோமே அது என்னது அப்படின்னா அங்கே தான் நாம் தினமுமே பகவானை பார்க்குறோம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அத்ரைவாயம் புருஷ ஸ்வயஞ்சோதி அப்படின்னு உபனிஷத். அந்த சுஷும்னா அவஸ்தைக்கு வந்த பிறகு என்னென்னா நாம் பகவான் ஈஸ்வரனை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எழுந்தப்புறம் சொல்கிறோம், எழுந்தப்புறம் சுகமகம் அஸ்வாப்சம் நச்ச கிஞ்சித் அவேதிஷம் அப்படின்னு சொல்கிறோம். நான் சுகம்மா தூங்கினேன், வேறு ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுகம்மா அப்படின்னு சுகமாக அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சுகங்கிறது என்னென்னா பகவான். அந்த பகவான் நாம் அத்தனை பேரும் அனுபவிச்சுட்டு வரோம். அப்படி சுஷும்னா நாடியிலிருந்து திரும்ப வெளியில் மனசுக்கு மனசு வருது, எல்லாருடைய மனசும் ஒன்றாக ஆகிடும். சுசுப்தி அவஸ்தையில் உபனிஷத் சொல்கிறது, நாம் அத்தனை பேரும் தூங்கும் பொழுது நம்ம அத்தனை பேருடைய மனசும் ஒன்றா கலந்து போயிடும். திரும்ப எழுந்திருக்கும்போது அவாவாக தான் எழுந்திருக்கும், அதில் மாறுறது. இப்போ சுப்பிரமணியர் எழுந்துட்டாருன்னா சுப்பிரமணியராக தான் எழுந்துக்கிறார், விஸ்வநாதியர் எழுந்துட்டால் விஸ்வநாதியராக தான் எழுந்துக்கிறார், கார்த்தால் எழுந்துட்டால் சுப்பிரமணியர் மாதிரி பேசுகிறாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா கர்மாங்கிற கயத்தை கட்டி தான் மனசை விடுறோம். இப்போ ஜலத்தை வெள்ளம் போயிட்டு இருக்கு நதியில், அந்த வெள்ளத்தில் ஒரு சொம்பை போட்டால் அந்த சொம்பு வெள்ளத்தோடு அடிச்சுன்னு போயிடும். ஒரு கயத்தை கட்டி போட்டால் எவ்வளோ தூரம் அந்த சொம்பு அடிச்சுன்னு போனாலும் அந்த கயத்தை பிடிச்சி திரும்ப இழுத்தா அந்த சொம்பு திரும்ப எவ்வளோ தூரம் போனாலும் நம்மள்கிட்ட வந்துடும். அதே மாதிரி தான் கர்மாங்கிற கயத்தை கட்டி தான் மனசை விடுறோம். அந்த கர்மா என்ன பண்ணோம்னா போகப்பிரத கர்மான்னு, இன்றைக்கி நீ எத்தனை நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத நாம் பண்ணின புண்ணியம் தீர்மானிக்கும். நீ இன்றைக்கி 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நாம் பண்ணின புண்ணியம் தீர்மானிக்கும். நாம் தூங்குவோம், கரெக்டாக 6 மணி நேரம் ஆன உடனே அந்த கர்மா என்ன பண்ணுவோம், மனசை திரும்ப வெளியில் கொண்டு வரும். அப்படி கயத்தை பிடிச்சி இழுத்தால் எப்படி நதியில் புட்ட சொம்பு திரும்பி வருதோ அதே போல் மனசு திரும்ப அந்த நாடியிலேருந்து வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்பொழுது ஒரு சொப்னம் வரும், அந்த சொப்னம் தான் நடக்க போகிறத நமக்கு சொல்லக்கூடியதான சொப்னம். அது அநேகம் பேருக்கு அது மறந்து போயிடும், ஞாபகம் இருக்காது. காலங்கார்த்தால் வர்ற சொப்னம் சில பேருக்கு தான் ஞாபகம் இருக்கும், பல பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் சொப்னம் கட்டாயம் வரும். அந்த சொப்னம் தான் நாளைக்கோ நாளன்னைக்கோ அன்னைக்கோ நமக்கு நடக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை மனசு தெளிவுபடுத்தும். அப்படி நடக்க போகிறத சொல்கிறது மனசு அப்படின்னு இதெல்லாம் நாம் ஞானிகளுடைய அனுபவங்களில் பார்த்தா தெரியும். இன்றைக்கெல்லாம் மகாபிரிவாருடைய அனுபவங்களை நிறைய பேர் சொல்கிறார். ஆனால் எப்படி சொல்கிறா அப்படின்னா யதார்த்தமாக சொல்கிறது இல்லை. மகாபிரிவா அனுகிரகம் வந்தால் கையை காமிச்சா சரியாக போயிடுது அப்படின்லாம் சொல்கிறோம், அப்படி இல்லை. நம்மளை மாதிரியே பெரியவா இருந்து தான் அனுகிரகம் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கணும் பெரியவாருடைய அனுபவங்கள். அதே போல் தர்மம் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து விலகாமல் பெரியவா இருந்திருக்கா மகாபிரிவா. அப்படி தர்மங்கிற வழியிலிருந்து கொஞ்சம் கூட விலகவும் இல்லை, அதை விலகி போகணும் யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. அப்படி பெரியவாருடைய அனுபவத்தில் பார்த்தா ஒரு தம்பதிகள் வந்து காலங்கார்த்தால் பெரியவா 1 மணி நேர ஜபம்னு பண்ணுவாள், 1 மணி நேரம் ஓம்கார ஜபம் பண்ணுறது அப்படின்னு காலங்கார்த்தால் 4 லிருந்து 5 ஒன்று பண்ணுவார். கரெக்டாக கண்ணை மூடினு உட்காந்துட்டாருன்னா காஷ்ட மௌனமாக இருக்கார். காஷ்ட மௌனம்னா அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கார், கையை காலை அசைக்காமல் ஒரு கடிகாரம் வச்சுக்கிறது அலாரம் வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. அப்படி கண்ணை மூடினாருன்னா ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்தாருன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடும். அப்படி 1 மணி நேரம் ஜெபம்னு பண்ணுவார். அப்படி பண்ணிட்டு எழுந்து வெளியில் வரும்பொழுது ஒரு தம்பதிகள் வந்து நிறையா பழங்கள்லாம் வச்சு பெரியவாட்டை வச்சு நமஸ்காரம் பண்ணி இன்னும் பெரியவா உட்கார சொல்லுவேன் அது என்னன்னு கேட்பேன்.
பெரியவா என்னன்னு கேட்டது தான் தாமசம். உடனே ரெண்டு பேரும் போன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ரெண்டு பேருமா தம்பதிகள் அழுதா. பெரியவா பேசாமல் இருந்தா ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம் கழிச்சு அவெல்லாம் கொஞ்சம் அழுது முடிச்சிருக்கிறோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொன்ன, குடும்பத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்துருதோ, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உடனே தோணினது பெரியவா தான் தோணித்து, அதனால் பெரியவாவை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி எங்களுக்கு ஒரே பொண்ணும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்து, கல்யாண வயசாகிட்டு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானித்து, என்னுடைய மச்சினன் பிள்ளை இருக்கான், அதாவது ஆத்துக்காரியோட தம்பி பிள்ளை, அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பேசி பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி கல்யாண பத்திரிகையெல்லாம் போட்டாச்சு, எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த சமயத்தில் பொண்ணு வந்து, எனக்கு இந்த பையன் வேண்டாம், நான் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அத்தை பையனா இவருடைய அக்கா பிள்ளை, அவளை நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முன்னாடியே தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, பார்த்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி எல்லாம் பத்திரிகையே போட்டாச்சு. முதல்லையே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா பேசாமல் அத்தை பிள்ளைகளே கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கலாம், சொல்லலை. இவ்வளோ தூரம் வந்தப்புறம் இப்போ சொல்கிறேன், நான் அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ரெண்டுமே சொந்தம். இப்போ பேசாமல் நிச்சயதார்த்தம் பண்ண மாதிரி இந்த பையனுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா, என்ன இருந்தாலும் நீ அவனை தானே விரும்பின அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு இவன் கேட்டுட்டான்னா என்ன ஆகிடும், சிரமம் வந்துடும். இல்லை வேண்டாம், அத்தை பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சு பண்ணா, இந்த பையனுக்கு நாளைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் மணி நிறுத்தியாச்சுன்னு வந்துடும். ஆத்துக்காரியோட சண்டை வந்துடும், ஏன்னா ஆத்துக்காரியோட தம்பி அவனோட விவகாரம் சண்டை வந்துடும். என்ன பண்ணுறது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் பெரியவாழ்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னான். பெரியவா இந்த கதையை பூரா கேட்டேன். கேட்டுட்டு பெரியவா ஒரு தடவை இதை பூரா சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்க, ஒரே பொண்ணும், பொண்ணை மச்சினம் பிள்ளைக்கு கொடுக்கலாம், சொந்தம் முத்து போகக்கூடாதுன்னு மச்சினம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பொண்ணும் அத்தை பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது ரெண்டும் சொந்தம், சொந்தமும் விட்டு போகக்கூடாது, சொத்தும் வெளியில் போகக்கூடாது, என்ன பண்ணுறது சங்கடம் அப்படின்னு பெரியவா எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லிவிட்டு, சரி நீங்கள் தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா மேற்கொண்டு ஸ்நானத்துக்கு கிளம்பி போயிட்டேன். அந்த தம்பதியில் அன்னைக்கு பூரா அந்த மனத்திலேயே இருந்தான். அப்படி பூஜைகள்லாம் ஆச்சு, சாயங்காலம் பூஜையெல்லாம் ஆகி ராத்திரி வந்தால் பெரியவரை பார்க்கறது வந்து நமஸ்காரம் பண்ணான். நீ ராத்திரியும் தங்கிடும் அப்படின்ட்டு பெரியவா போயிட்டான். அவள் பேசாமல் அங்கேயே மனத்திலேயே தங்கிட்டான், ராத்திரி படுத்துருந்து தங்கிட்டான். காத்தால அதே மாதிரி மறுநாளை காத்தால ஒரு மணி நேரம் ஜபம் முடிச்சுட்டு பெரியவா வரா. வந்தோடனே இந்த தம்பதியில் வந்து பெரியவாருக்கு நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷம், பெரியவாரோட அனுகிரகத்தினால எங்களுக்கு பதில் கிடச்சிருந்தோம், நாங்கள் பெரியவாட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம்னு பெரியவா உடனே அக்ஷத பிரசாதங்கள்லாம் கொடுத்து போயிட்டு வாங்குவோம்னு அனுப்பிச்சிட்டோம். இந்த சுற்றி இருந்த சிப்பந்திகள்லாம் இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தான் முதல் நாளைக்கு. அவளும் பெரியவா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால், காற்றால வந்து தம்பதிகள் சந்தோஷமாக விடை கிடைச்சிருச்சோன்னு கிளம்புறா. இவாருக்கு எல்லாருக்கும் கவலையாக போயிடுது, என்ன பதில் சொன்னான்னு தெரியலையே, என்ன பதிலாக இருக்கும், எப்போ பேசினா பெரியவா, ஒருவேளை ராத்திரி 2 மணிக்கு போய் பேசிட்டு வந்துருப்பாளோ அப்படின்னு இவாருக்கெல்லாம் ஒரே சந்தேகம். உடனே நேராக மடத்து வாசலுக்கு போனேன், இந்த கிளம்பி போகிறவாளையே கூப்பிட்டேன். கூப்பிட்டு பெரியவா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டேன். பெரியவா ஒன்றும் சொல்லலை, நாங்கள் இதே மனசில் நினச்சிருந்து படுத்துருந்தோம், கார்த்தால் எழுந்துட்ட உடனே எங்களுக்கு மனசு கரெக்டாக பதில் அடிச்சுன்னு காத்துன்னு இருந்தோம், கார்த்தால் எழுந்த உடனே எங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும், இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தீர்மானம். பெரியவாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டோ கிளம்பினோம், அது என்ன பதில் சொல்லு அப்படின்னு. இப்போ இந்த சிக்கலுக்கு யார் காரணம், இந்த பொண்ணு தான் காரணம். இந்த பொண்ணு பட்ட இந்த பண்ணின சிக்கலுக்கு நாமே கவலைப்படுவானே, அவளை படித்த பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கிட்டேயே இந்த பொறுப்பை விட்டுடுவோம். நீ அத்தை பிள்ளைகிட்ட பேசுவியோ மாமா பிள்ளைகிட்ட பேசுவியோ எனக்கு தெரியாது, யாராவது ஒரு பையன்கிட்ட பேசி நீ கல்யாணத்தை தீர்மானம் பண்ணிட்டு சொல்லோ, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு நீ சொல்லிட்டீங்கன்னா, அந்த பொண்ணுடைய பொறுப்பு, பொண்ணு எதை தீர்மானிக்கிறதோ தீர்மானிக்கணும் அப்படிங்கிற பதில் இது மாதிரி படினா என்ன அப்படின்னு எங்களுடைய மனசு தோணிச்சு. அதுதான் நாங்கள் பெரியவாட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்.
அப்படியா அப்படின்னு அவள் தெரிஞ்சுட்டு பிரிவாளிட்ட வந்தான். பிரிவாளுக்கு தெரியாதா உடனே கூப்பிட்டேன், எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டேன். என்ன ஏட்டா எதுவும் போய் அவள்கிட்ட கேட்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போக சொல்லிட்டேன். ஏன் இப்படி ஒரு பதில் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா, பெரியவாருடைய மனசும் அவளுடைய மனசும் ஒன்றாயிருந்து ராத்திரி. இவள் சொன்ன கவலைகள் தான் பெரியவா அதுக்கான பதிலை மனசில் நினைச்சா, அந்த பதில் இவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நாம் சன்னியாசிகள் ஜீவன் முக்தர்கள் எல்லாம் அதிஷ்டானம் அப்படின்னு வைக்கிறோம். ஏன் அதிஷ்டானம்னு வைக்கிறோம் அப்படின்னா, அவருடைய மனசு 80% வேலை செய்யும், நம்முடைய மனசு 20% தான் வேலை செய்யும். அதனால் அந்த ஜீவன் முக்தர்களுடைய சன்னிதியில் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலே நம்ம மனசில் உள்ள கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். அப்படி அவருடைய மனசு அவ்வளவு தெளிவாக இருக்கும். அதனால தான் அந்த தம்பதிகளுக்கு அது மாதிரி கிடைச்சது. அப்படி நம்முடைய மனசு, நமக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் என்ன சிக்கல் இருந்தாலும் இது மாதிரி சிக்கல் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் மனசில் கேட்டுட்டே ராத்திரி படுத்துடணும். காத்தாது எழுந்தவுடனே மனசு அதுக்கான பதிலை வச்சுன்னு காத்துடணும். நீ இருக்க ராத்திரியெல்லாம் கவலைப்பட்டே அதுக்கான பதில் இதுதான் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நமக்கு அனுகிரகம் பண்ணுறவா ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் மகாபிரிவா மாதிரி உள்ளவாடலாம். அந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறோம். மகாபிரிவா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தர்மத்தை மீறி ஒன்று கூட பரிணிது கிடையாது. அப்படி பார்க்கணும். பெரியவாருடைய சரித்திரங்கள்லாம் தர்மம்ங்கிற பார்வையில் பார்த்தா தர்மமாக தெரியும். அதான் இத்திஹாசம் புராணம் பயஹா அப்படின்னு வியாசர் சொல்கிறார். இத்திஹாசம் புராணங்கள்லாம் பால் மாதிரி, பால் இருக்கு, பாலை அப்படியே காய்ச்சி காஃபி போட்டு காஃபியாக சாப்பிடலாம், அல்லது அந்த பாலை ஆற வச்சு உரக்கூத்தினா தயிராக உபயோகிக்கலாம், அந்த தயிரையே கடைஞ்சால் அதிலிருந்து வெண்ணெய் வரும், வெண்ணெயாக உபயோகிக்கணும், வெண்ணெயை காய்ச்சினா நெய் கிடைக்கும், நெய்யாக உபயோகிக்கணும். இந்த நெய், வெண்ணெய், பால், இந்த மோர், இது எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் எது அப்படின்னா பால் தான். பாலை நாம் எப்படி உபயோகிக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கிது. அதே போல தான் இதிகாசம் புராணங்கள் இந்த ஜீவன் முக்தர்களுடைய சரித்திரங்கள் தான் தர்மங்கிற பார்வையில் பார்த்தா தர்மமாக தெரியும். பகவானுடைய சரித்திரம் அப்படின்னு பார்த்தா பகவானுடைய சரித்திரமாக தெரியும். பகவானுடைய நாமாக்கள் அப்படின்னு பார்த்தா பகவான் நாமாவாக தெரியும். அப்படி பார்க்கணும். பெரியவாருடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் தர்மத்தை பெரியவா காமிச்சிருக்கேன். அப்படி ஒரு சமயம் இந்த 4 கோபுரம் இருக்கிற கோவில்கள் எல்லாம் ஜடாபாராயணம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா தீர்மானித்து எல்லா கோவில்கள்லேயும் பாராயணம் பண்ண சொல்லணும். அது 12 நாள் 15 நாள் நடக்கும். அப்படி 12 நாள் பூர்த்தியான பிறகு எங்கே நடக்கிறதோ அங்கேருந்து அந்த கலச தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வேன் வச்சுருந்து அந்த பாராயணம் பண்ணிடுவா, எல்லாரையும் அழைச்சிட்டு மடத்துக்கு வருவா, காஞ்சிபுரத்துக்கு வருவா. பெரியவாட்டை வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்து பெரியவாட்டை வந்து அனுகிரகத்தை வாங்கிட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கம். அது மாதிரி ஒரு இடத்துல பாராயணம் பூர்த்தியான பிறகு அந்த கலச தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வேனில் அந்த பாராயணம் பண்ணிடுவா, எல்லாரையும் அழைச்சிட்டு காஞ்சிபுரத்துக்கு காலங்காக்கால வந்து சேர்ந்தா. அதுதான் அங்கே 2 வில்வ மரம் இருக்கும் மடத்தில், அந்த வில்வ மரத்தடியில் பெரியவா மண்ணில் உட்காந்துருக்கேன். அப்படி இவெல்லாம் வந்து அந்த கலச தீர்த்தத்தை பெரியவாருக்கு முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா ரொம்ப சந்தோஷமாக பாராயணம் பூர்த்தி ஆகிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த குடத்தை கிட்டக்க வச்சுட்டு அந்த குடத்து மேலே கையை வச்சுட்டு பெரியவா பேசிகிட்டே இருக்கான். எத்தனை பேர் வந்தா பாராயணம் கேட்குறதுக்கு, எத்தனை பேர் வந்தா, அவளுக்கு போஜனங்கள்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்ததா, வேஷ்டியெல்லாம் கொடுத்ததா அவளுக்கு அப்படின்னு பெரியவா எல்லாம் விசாரிச்சுட்டே இருக்கா. அந்த குடம் டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தட்டு மேலே வச்சுருக்கு. அதை மெனக்கட்டு அங்கேருந்து கீழே வைக்கக்கூடாதுன்னு மடியிலேயே வச்சு எடுத்துன்னு வந்திருக்காரு. இவள் பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த குடம் ஆடிகிட்டே இருக்கிறத பார்த்து இவாளுக்கெல்லாம் ரொம்ப கவலை. ஏன்னா அது கொட்டி போயிட போகிறதே, மெனக்கட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்கோம், அதை பெரியவா தானும் புரோக்ஷனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் புரோக்ஷனம் பண்ணணும். அது பெரியவா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து அந்த குடம் அப்படியே டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. இவள் பெரியவாளுக்கு பதில் சொல்கிறத அந்த குடத்தை பார்த்துட்டே இருக்கா. விழுந்தால் டக்குன்னு பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு அப்படி பெரியவா ரொம்ப உற்சாகமாக எல்லா சம்பாவனையெல்லாம் நல்லா திருப்தியாக பண்ணித்தா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது படாருன்னு அந்த ஜலம் கீழே கொட்டிடுச்சு. மண்ணில் அந்த குடம் ஜலம் கொட்டிடுதவா நினச்ச மாதிரி அப்படி கொட்டின உடனே பெரியவா பார்த்துட்டு அந்த மண்ணிலிருந்து அந்த ஜலத்தை எடுத்து தானும் தெளிச்சுண்டு அங்கே இருக்கிறவ அத்தனை பேருக்கும் அந்த மண்ணில் இருந்த ஜலத்தை எடுத்து தெளித்தேன். தெளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம்னு எல்லாருக்கும் பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு பெரியவா உள்ளே போயிட்டேன். அந்த அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ தூரம் அந்த கடைசி தீர்த்தத்தை பாதுகாப்பாக கீழே வைக்கக்கூடாதுன்னு மடியிலேயே வச்சு எடுத்துன்னு வந்து பெரியவாட்ட கொடுத்து இப்படி கடைசியில் கொட்டி போயிட்டு இந்த தீர்த்தம் அப்படின்னு அவளுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. பெரியவா உள்ளே போயிட்டு அவளை கூப்பிட்டேன். அந்த குடத்தை எடுத்துன்னு வந்தவா அவளைலாம் கூப்பிட்டேன். இவ்வளோ தூரம் மெனக்கட்டு எடுத்துன்னு வந்து ராத்திரி பூரா பிரயாணம் பண்ணி வந்து
அது கடைசியில் அந்த குழந்தையெல்லாம் மண்ணில் கொட்டி போயிடுது அப்படின்னு இப்போ வருத்தமாக இருக்கோ அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு, அது 12 நாளைக்கு முன்னாடி வச்ச கலச தீர்த்தம், அன்னன்னைக்கு தீர்த்தம் பிடிச்சி வச்சா ஒரு நாள் தான் சுத்தம், மறுநாளைக்கு அந்த தீர்த்தத்துக்கு மடி போகாது. அந்த தீர்த்தத்தை எப்படி மடி பண்ணுறது அப்படின்னா, ஆபகா பூமிகதா சுத்தாகா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஜலத்தை சுத்தம் பண்ணணும்னா அந்த ஜலத்தை மண்ணில் கொட்டிடணும், கொட்டிட்டா அந்த ஜலம் சுத்தமாக ஆகிடும். அதனால தான் மண்ணில் கொட்டிட்டு நல்லது தான் அப்படின்னு பெரியவா சொன்னான். இந்த தர்மத்தை அங்கே எல்லாருக்கும் பெரியவா காமிச்சான். ஆபகா பூமிகதா சுத்தாகா, நாம் இப்போ ஜலம்லாம் பிடிச்சி வைக்கிறோம், அந்த ஜலம்லாம் பிடிச்சி வச்சா ஒரு நாள் தான் அந்த ஜலத்துக்கு மடி, மறுநாளைக்கு சிவபூஜைக்கோ சமையலுக்கோ அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கூடாது. எடுத்துட்டால் அது விழுப்பு ஜலமாக ஆறு. கங்கா ஜலம் ஒன்று தான் எத்தனை நாள் ஆனாலும் வச்சு வைக்கணும், மற்ற ஜலங்கள்லாம் வச்சு வைக்கக்கூடாது. அப்போ அந்த ஜலத்தை எப்படி சுத்தி பண்ணுறதுன்னா, எதில் பிடிச்சி வச்சுருக்கோமோ அதில் ஒரு பிடி மணலை போட்டுவிடும், மண்ணை போட்டு வச்சா அந்த மண் அடியில் போய் தங்கிடும். அந்த மண் இருந்ததுன்னா அந்த ஜலம் எப்போவுமே சுற்றி விடும். ஏன்னா இப்போல்லாம் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை தான் ஜலம் வருது அப்படிலாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா மண்ணை போட்டு வைக்கிறது, இந்த குடத்தில் மண்ணை போட்டு வைக்கிறது, வச்சா அந்த மண் அடியில் இருக்கும், மேலே ஜலத்தை எடுத்து உபயோகிச்சுக்கலாம் அப்படிங்கிற தர்மத்தை பெரியவா அந்த இடத்துல காமிச்சார். இப்படி பெரியவாருடைய ஒவ்வொரு அனுபவத்துலேயும் தர்மம் அப்படின்னு அந்த தர்மத்தை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்படி ரொம்ப தர்மத்தில் 100 எழக்கூட. அதனால தான் பெரியவாளை பரமேஸ்வரன் பரமாத்மா அப்படின்னு பெரியவாளை சொல்கிறோம். எத்தனையோ ஜீவன் முக்தர்கள் இருக்கார், ரமண மகர்ஷி இருக்கார், சேஷாத்ரி சுவாமிகள், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரார், எத்தனையோ ஜீவன் முக்தர்கள் இருக்கார். ஆனால் அவனெல்லாம் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் நாம் சொல்கிறதில்லை, மகாபெரிவாளை மாத்திரம் பரமேஸ்வரன் சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ கரெக்டாக தர்மப்படி பெரியவாக இருந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் தர்மத்தை பெரியவாக காமிச்சிருக்கேன். அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு அனுகிரகம், மகாபெரிவா நாளில் நாமெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய, நம்ம குழந்தைகளுக்கு அது கிடைக்காது. குழந்தைகள் அழைச்சி போனால் அதிஷ்டானத்தை காமிக்கலாம், படத்தில் மகாபெரிவாவை காமிக்கலாம், ஆனால் மகாபெரிவாவை நேராக பார்த்து இங்கே காமிக்க முடியுமா குழந்தைகளுக்கு அப்படின்னா, அந்த பாக்கியம் இந்த தலைமுறை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்படி நாமெல்லாம் பெரியவாவை பார்த்துருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படி பெரியவா தர்மம் தர்மம்னு அப்படி பார்க்கும் பெரியவாருடைய அனுபவங்கள்லாம் தர்மங்கிற பார்வையில் பார்த்தா நிறைய விஷயங்களை பெரியவா நமக்கு காமிச்சிருக்கு. அப்படி ரிஷிகளுடைய தர்மசாஸ்திரத்தை பூரா பெரியவா இருந்ததுன்னா, பெரிய மகா பெரியவாருக்கு சட்டியப்த பூர்த்தி நடந்தது, சட்டியப்த பூர்த்தி பண்ணணும்னு பெரியவா ஆசைப்பட்டு 1953-52 வாக்கில் பெரியவா சொன்னால், எனக்கு சட்டியப்த பூர்த்தி வருது, அதை ஒரு பெரிய லெவலில் பண்ணணும், அதனால் நிறையா வசூல் பண்ணுவோம் அப்படின்னு பெரியவா சொன்னான். ஆஹா, பெரியவானே இப்படி சொல்லிட்டாங்க, பெரியவா அதில் சொன்னதே கிடையாது, பெரியவா வாக்காளியே வந்துடுத்து, அதை நாம் பெரிய அளவில் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பாரத தேசம் பூரா வசூல் பண்ணினான். 1 வருஷ காலம் வசூல் பண்ணி பெரியவாருக்கு சட்டியுத்த பூர்த்தியை ரொம்ப கிராண்டாக பண்ணுறது அப்படின்னு தீர்மானித்தான். சட்டியுத்த பூர்த்திக்கு 4 மாதம் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டார் பெரியவா. கூப்பிட்டு இதுவரைக்கும் என்ன வசூல் ஆச்சோ அந்த தொகையை அப்படியே வச்சுடும், அதுலேருந்து 1 ரூபா கூட எடுக்கப்படாது, எனக்கு சட்டியத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வசூலான தொகையை அப்படியே வச்சுருந்தான். வச்சு பெரியவாளுக்கு சட்டியத்தை பூர்த்தி ஆச்சு. சட்டியத்தை பூர்த்தி ஆனப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு இப்போ வசூல் பண்ணின தொகையை பூரா ஒரே நாளில் செலவழிச்சிடலாம். நிறைய பேருக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்குறது, சம்பாவனை பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, அப்படி பண்ணினா அவ்வளோ ரூபாயும் செலவாயிடும். ஆனால் அதனால என்ன லாபம், அது பண்ணப்படாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா 8 ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. 8 ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து இந்த ட்ரஸ்ட்டுகளில் இந்த தொகையை பூரா போடணும். போட்டு வேதலட்சண நிதி ட்ரஸ்ட்னு ஒன்றும், அது மாதிரி வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபான்னு ஒன்றும், சட்டியப்த பூர்த்தி ட்ரஸ்ட்னு ஒன்றும், அநாத பிரேத சம்ஸ்காரங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட்டு, கோஷாலைக்காக ஒரு ட்ரஸ்ட்டு, அது மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவா, குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டு, விருத்தாசிரமத்துக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டுன்னு இப்படி ஒரு 8 ட்ரஸ்ட்டுகளை பெரியவா ஏற்பாடு பண்ணி, அதில் இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா அப்படிங்கிற இந்த ட்ரஸ்ட்டில் அந்த தொகையை போட்டு இந்த தர்மசாஸ்திரத்தை பூரா தமிழில் போடணும் அப்படின்னு பெரியவா சொன்னேன். என்ன தர்மசாஸ்திரம் படிக்கிறவா ரொம்ப குறைஞ்சி போயிடுது, தர்மசாஸ்திரத்தை கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், ஸ்திரீகள் தான் படிக்கணும், அதனால் தமிழில் போடுவோம் அப்படின்னு
அப்போது எல்லாரும் சொன்னால் கர்ப்பசாஸ்திரத்தை தமிழில் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே தமிழில் எப்படி போடுறது? தர்மசாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு நாலேஜ் வேணும், எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தன் ஒரு தவக்கலையை பிடிச்சான், நல்லா வளர்ந்த தவக்கலையை பிடிச்சி அதை பாயறத்துக்கு சொல்லி கொடுத்தான். தாவு அப்படின்னா 3 மீட்டர் தாவு, அப்படி ஒரு பழக்கத்தை அதுக்கு ஏற்படுத்தினான். தாவு அப்படின்னா 3 மீட்டர் தாவு, என்ன பண்ணினா அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு காலை வெட்டி எடுத்தான். தாவு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாவிக்கும், உடனே பின்னாடி உள்ள இன்னொரு காலையும் வெட்டி எடுத்தான். தாவு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தாவித்தான், முன்னாடி உள்ள ஒரு காலையும் வெட்டி எடுத்தான், இப்போ ஒரு கால் தான் இருக்குது. தாவு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எப்படியாவது தாவிடணும், ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி டக்குன்னு தாவித்து ஒரு காலாக இருக்கு, அந்த ஒரு காலையும் எடுத்துக்கிட்டான். தாவு அப்படின்னு அது தாவரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு, அதால் தாவ முடியும். இதை பார்த்துட்டு அவன் ஒரு முடிவை எழுதினான். என்ன எழுதினான்? தவக்கலையினுடைய 4 காலையும் எடுத்துக்கிட்டால் காது கேட்காது அப்படின்னு முடித்தான். அது காது கேட்காதுனாலையா தாவலது? 4 காலையும் எடுத்துக்கிட்டால் தவக்கலைக்கு காது கேட்காது, இது மாதிரி ஆகிடும். நாமா தர்மசாஸ்திரத்தை படிக்க போனால் எது என்னென்னவோ ஆகும், எங்கேயோ போய் எதையோ புரிஞ்சுட்டு நாம் முடிச்சுடுவோம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பெரியவர்கிட்ட சொன்னான். அப்போ பெரியவர் சொன்னால், இல்லை இல்லை, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நீ மாற்ற வேண்டாம், அதெல்லாம் அப்படி அப்படியே போடும், ஸ்திரீகள் புரிஞ்சுப்பேன். ஏன்னா ஸ்திரீகள் புழங்குற பேச்சு வழக்கில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உண்டு. சமையல் எடுத்துட்டா தாளிப்பூ அப்படின்னு ஒன்று இருக்குது. தாளிப்பூன்னா என்ன? எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகை போடணும், அந்த கடுகை வெடித்ததும் அதில் பருப்பை போடணும், இதுதான் தாளிப்பூ அப்படின்னு. தாளிப்பூன்னு எண்ணெய்க்கு பேராக, கடுகுக்கு பேராக, பருப்புக்கு பேராக, அதெல்லாம் சேர்ந்த ஒரு கிரியைக்கு பேர் தான் தாளிப்பூ. இதுக்கு இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. இது மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸை நிறைய ஸ்திரீகள்லாம் உபயோகிப்பார், அவளுக்கு தெரியும், முன்னா பின்ன உள்ள வார்த்தையை வச்சுருந்தா அதை அவள் புரிஞ்சுப்பார், அதனால் நீ தமிழில் போடு அப்படின்னு சொல்லி பெரியவா தர்மசாஸ்திரத்தை பூரா தமிழில் போட சொல்லுவேன். தமிழில் போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லுவேன். அது இன்றைக்கு வரைக்கும் அது ரீப்ரிண்ட் ஆகி வந்துட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் ராத்திரியும் இருக்க வேண்டிய புஸ்தகம் இந்த தர்மசாஸ்திர புஸ்தகம், தமிழ்லேயே இருக்கிறது. தினமும் ஒரு பக்கம் படிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுக்கணும். அது புரியறதோ புரியலையோ அதை அந்த ஒரு பக்கம் படித்தா என்ன பண்ணோம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஜீவவித்யான்னு பேர். அதை நாம் படித்தா உடனே மனசு அதை உள்வாங்கிக்கும், மனசு உடனே அதை வரிசைப்படுத்தி தனக்கு புரிஞ்ச பாஷையில் மாற்றி வச்சுக்கும் மனசு. நாம் அந்த ஒரு பக்கம் படித்ததை இன்றைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு அதை ஞாபகப்படுத்தும் மனசு. அன்றைக்கி இதை படித்தோமே அப்படின்னு உடனே மனசு அதை நினைவுக்கு கொண்டு வரும். அப்படி ஜீவவித்யான்னு தினம் ஒரு பக்கம் படிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருந்தா நம்ம லைஃபுக்கு அது ரொம்ப உபயோகமானது. அதில் நிறைய விஷயங்கள் தர்மசாஸ்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இந்த தர்மசாஸ்திரங்களை பூரா நமக்கு இயற்றினவர்கள் தான் மகர்ஷிகள். அந்த மகர்ஷிகளுடைய பெருமைகளை தான் நாம் பார்த்துன்னு வரோம். அந்த ஒவ்வொரு மகர்ஷிக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. நிறையா மகர்ஷிகளில் பிரவர பிரவர்த்தகர்கள், கோத்திர பிரவர்த்தகர்கள், நிறையா விபாகங்கள் இருக்குது மகர்ஷிக்குள்ள. அதில் அந்த ரிஷிகள் தான் நமக்கு ஸ்மிருதிகள் அப்படின்னு நமக்கு இயற்றியிருக்கு. ஸ்மிருதிகள்னு என்ன அப்படின்னா, முன்னே நடந்தது, இப்போது நடக்கிறது, அப்புறம் நடக்க போகிறது, இதை எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறது தான் ஸ்மிருதிகள் அப்படின்னு பேர். அந்த நடக்க போகிறத கூட நமக்கு ரிஷிகள்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பவிஷ்யோத்தர புராணம்னு அதில் நடக்க போகிற விஷயங்களெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி அதெல்லாம் நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நாம் படிக்க வேண்டிய படிப்பு அதுதான். அதனால தான் வேத வித்யான்னு சொல்கிறோம். இப்போ லௌகிகமாக நாம் படித்தா கூட அதை படிப்புன்னு நாமே ஒத்துக்கிறது இல்லை. ஏன் அப்போ நம்மாத்துக்குள்ள எம்பிஏ பண்ணுறான்னா என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எம்பிஏ பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்கிறோம். சிஏ பண்ணுறான், எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறோம். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான், சிஏ படிச்சிருக்கான்னு யாரும் சொல்கிற வழக்கம் இல்லை. ஆனால் வேதம் பண்ணுறான்னு சொல்கிற வழக்கம் இல்லை. சாஸ்திரங்கள்லாம் பண்ணுறான், புராணங்கள் பண்ணுறான்னு சொல்கிற வழக்கம் இல்லை. வேதம் படிக்கிறான், புராணங்கள் படிக்கிறான்னு தான் சொல்கிறோம். நாமே அதை ஒத்துக்கிறோம். நாம் படிக்க வேண்டிய படிப்பு இதுதான். லௌகிகமாக உள்ளதெல்லாம் பண்ணுறதுன்னு பேர். சிஏ பண்ணுறது, எம்பிஏ பண்ணுறது அப்படின்னா பேர். எம்பிஏ படிக்கிறான்னு நாம் சொல்கிறது இல்லையே. ஏன்னா நாம் படிக்கிற படிப்பு இதுதான். அதெல்லாம் சும்மா ஒரு உலக வாழ்க்கைக்கு உபயோகப்படுமே தவிர, நாம் படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் இந்த தர்மசாஸ்திரம், இதிகாசம், புராணங்கள்.
தினமும் கொஞ்சம் நேரமாவது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா நம்முடைய லைஃபு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வந்தால் கூட மனசை பாதிக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ தவறுகள் பண்ணுறோம், அந்த தவறுகள்லாம் மனசை பாதிக்கக்கூடாது. மனசை பாதிக்காமல் அதை கடந்து போகணும். அப்படி கடந்து போகிறதுக்கான ஒரு பலனை நமக்கு இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் கொடுக்கறது, மகர்ஷிகள்லாம் நமக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கோம். அதில் நேற்றைய தினம் அத்ரி மகர்ஷியினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சிடணும். அத்ரி மகர்ஷிங்கிறவர் ரொம்ப வயசான வயோவிருத்தர்னு பேர். இந்த அத்ரி மகர்ஷி அவருடைய பத்னி அனசூயான்னு பேர். இந்த அனசூயாங்கிறவள் கர்தம பிரஜாபதியினுடைய பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அத்ரி மகர்ஷி நமக்கு நிறைய கிரந்தங்கள், அத்ரி ஸ்மிருதி அப்படின்னு ஒன்று, ஆத்ரேய ஸ்மிருதினு இருக்குது. ஒரு ஸ்மிருதி கிரந்தமே அத்ரி மகர்ஷி பண்ணியிருக்காரு. அத்ரியினுடைய குரு யார் அப்படின்னா வைகானசர் அப்படிங்கிற மகர்ஷி. வைகானச மகர்ஷி தான் அத்ரியினுடைய குரு. அப்படி வைகானச, அதனால தான் வைஷ்ணவாருடைய ஆச்சாரங்களில் அத்ரி ஸ்மிருதி ரொம்ப முக்கியம். ஆத்ரேய ஸ்மிருதியை நிறைய எடுத்துருந்துருக்கா வைஷ்ணவா. அந்த அத்ரிக்கு நிறைய குழந்தைகள், மூணு குழந்தைகள் அதுக்கு முக்கியமாக. மூணு குழந்தைகளில் சந்திரன் ஒரு குழந்தை அவருக்கு, சந்திரன் ஒரு பிள்ளை, ரெண்டாவது தத்தாத்ரேயர் ஒரு பிள்ளை, மூணாவது துர்வாசர் அப்படின்னு ஒரு மகர்ஷி. இவா மூணு பேரும் அத்ரியினுடைய பிள்ளைகள். அதாவது இவெல்லாம் பிள்ளைகளாக எப்படி வந்தா அப்படின்னா, இந்த அனசூய அம்மா கர்ப்பம் தரிக்க போகிறான், குழந்தை பெற்றுக்கணும்னு கர்ப்பம் தரிக்க போகிறான். என்ன நினச்சா, பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் மூணு பேரையுமே குழந்தைகளாக அடைஞ்சிடும் அப்படின்னு அந்த அம்மா தீர்மானிச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் நிறைய பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி நீங்களே எனக்கு குழந்தைகளாக வந்து பிறக்கணும் அப்படின்னு அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணியிருக்கு. அவள் மூணு பேரும் தான் இந்த மூணு பேர்களாக வந்து பிறந்த. பிரம்மாவாக சந்திரன், சந்திரனாக பிரம்மா வந்து பிறந்த. அதுபோல் தத்தாத்ரேயராக மகாவிஷ்ணு வந்து பிறந்த. துர்வாச மகர்ஷியாக பரமேஸ்வரன் வந்து பிறந்த. இவா மூணு பேருக்கும் ரொம்ப சக்தி உண்டு. சந்திரனுக்கு பிரம்மாவுடைய சக்தி என்னென்னா சிருஷ்டி பண்ணுறது. சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி சந்திரனுக்கு தான் உண்டு. நாம் பூமியில் போடுற விதையெல்லாம் முளைச்சி வர்றதுக்கு என்ன காரணம்னா சந்திரன் தான் காரணம். அந்த சந்திரனுடைய கிரணங்கள் பட்டுப்பட்டு தான் பூமியில் விழுந்த தானியங்கள்லாம் முளைச்சி வருது. அதுபோல் நாம் அத்தியாவசியமாக உபயோகிக்கக்கூடியதான தங்கம், வெள்ளி, முத்து, பவழங்கள் இதெல்லாம் சந்திரனால் தான் நமக்கு கிடைக்கிறது. அப்படி சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள வஸ்துக்கள் இவைகள்லாம். அது மாதிரி தத்தாத்ரேயர் மகர்ஷி, தத்தாத்ரேயர் ஒரு மகர்ஷியினுடைய பிள்ளை, அத்ரேயனுடைய பிள்ளையாக வர. தத்தாத்ரேயர் திரிமூர்த்திகளுடைய சக்தியும் தத்தாத்ரேயருக்கு உண்டு. அதனால தான் பார்த்தா தலை நாலு தலை இருக்கும் தத்தாத்ரேயர். என்ன பிரம்மாவுடைய அம்சமாக நாலு தலை இருக்கும். சங்கச்சக்கரம் வச்சுருப்பார் விஷ்ணுவனுடைய அம்சமாக, திரிசூலம் வச்சுருப்பார் சிவனுடைய அம்சமாக. அப்படி தத்தாத்ரேயர் ரமே அத்ரி மகர்ஷியினுடைய இன்னொரு பிள்ளை. அதுபோல் துர்வாச மகர்ஷி பரமேஸ்வரனுடைய அம்சமாக அத்ரியனிடத்தில் வந்து இறக்குறார். இந்த மூணு பேருக்கும் ரொம்ப சக்திகள் நிறைய உண்டு. அதுபோல் அத்ரி மகர்ஷி நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கு. ஒரு சமயம் ஔர்வர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவருக்கு குழந்தைகள் இல்லை, ரொம்ப வருஷம் குழந்தைகள் இல்லை, வயசாகிடுது, ரொம்ப வயசாகிடுது. அதனால் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அதனால் அத்ரி மகர்ஷிகிட்ட வந்து கேட்டதும் அத்ரி மகர்ஷி அவருக்காக ஒரு யாகமே நடத்தி வச்சார் அப்படின்னு வேதத்திலேயே வருது. அத்ரி ரதத அதவூர்வாய பிரஜாம் புத்திரகாமாய அப்படின்னு வேதத்தில் வருது. அப்படி அத்ரி ஔர்வருங்கிற மகர்ஷிக்கு சந்ததிகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகத்தையே அவருக்கு நடத்தி வச்சார். அப்படி ரொம்ப வயசாகிடுது. வயசானவராக இருந்தாலும் கூட அவருக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு அத்ரி தீர்மானித்து அந்த யாகத்தை நடத்தி வச்சு நிறைய குழந்தைகளை அடைஞ்சார் அந்த ஊர்வர் அப்படிங்கிற மகர்ஷின்னு. அத்ரிக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு. ரிக்வேதத்தில் அஞ்சாவது மண்டலத்துக்கு அத்ரி மண்டலம் அப்படின்னே பேர். இந்த ரிக்வேதத்தில் அஞ்சாவது மண்டலம் பூரா அத்ரி மகர்ஷி தான் நமக்கு அந்த மந்திரங்களை பூரா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. அதனால் அஞ்சாவது மண்டலத்துக்கு அத்ரி மண்டலம் அப்படின்னு பேர் உண்டு. இப்படி அத்ரி மகர்ஷியினுடைய பெருமைகள் நிறைய. அத்ரி சம்ஹிதா அப்படின்னே ஒரு புஸ்தகம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயம். இந்த துர்வாச மகர்ஷி அப்படிங்கிறவர் ரொம்ப கோபிஷ்டர்னு பேர். ஏன்னா பரமேஸ்வரனுடைய அம்சமாக அவர் வந்ததுனால கோபப்பிரதானமாக இருப்பார். அந்த துர்வாச மகர்ஷியினுடைய சரித்திரத்தில் பார்க்க
பார்க்கும்போது ஒரு தர்மம் நாம் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மம் என்ன அப்படின்னா, இந்த பரிசேச்சனம் அப்படின்னு பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசேச்சனம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்குது. காயத்ரி சொல்லி அந்த மூணு தடவை தீர்த்தத்தினால அன்னத்தை சுத்தணும், சுற்றி தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிட்டு அந்த அன்னத்தை பிராணாகுதியாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு அந்த அன்னத்தை சாப்பிட்டா நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை எந்தெந்த ஜீவராசிகள்லாம் நினச்சிட்டு இருக்கோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னம் போய் சேர்றது. அது மாத்திரம் இல்லை, நம்மளை எதிர்பார்க்குற பித்திருக்கள், நாம் பூஜை பண்ணுற தேவதைகள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அத்தனை பேருக்கும் இந்த பிராணாகுதியினால் அந்த அன்னம் போய் சேர்றது அப்படிங்கிற தர்மத்தை துர்வாச மகர்ஷி நமக்கு காமிக்கிறார். எங்கே காமிக்கிறாருன்னா, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ணுறாங்க. வனவாசம் பண்ணுறபோது, வனவாசத்துக்கு கிளம்புற பொழுது திரௌபதி ரொம்ப கவலைப்பட்டாள். வனவாசம்னு பண்ணுறோம், அங்கே என்ன கிடைக்கும் என்னன்னு தெரியலையே, இவருக்கு சாப்பாடெல்லாம் அரிசி நெல் ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியலையேன்னு சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணுறா திரௌபதி. சூரியன் அவளுக்கு ஒரு பாத்திரத்தை அனுகிரகம் பண்ணுறான், அதுக்கு தான் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அன்ன பாத்திரம், அது அன்ன பாத்திரம் உன்னை கொடுத்தா, உன்னை கொடுத்து நீ இதை நினச்சிருந்தீங்கன்னா அதில் உனக்கு நீ நினைக்கிற அளவுக்கு அதில் அன்னம் வரும் அப்படின்னு சூரியன் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார். அவள் நித்தியம் காட்டுக்கு வந்ததும் அவள் சூரியன்கிட்டயே கேட்டால், நான் நினச்ச அன்னம் வரும் அப்படின்னா அவ்வளோலாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதில் அன்னம் இருந்தால் போதும், ஜாஸ்தியாக வருது அப்படின்னா அதனால் எங்களுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாக போயிடும், அதனால் அளவாக அதில் அன்னம் வர்றாப்ப எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டேன். அதே மாதிரி சூரியன் அனுகிரகம் பண்ணினார். அந்த அக்ஷய பாத்திரத்தை தினமும் அவள் போய் நினச்சிப்பா, அதில் அன்னம் ரெடியாக இருக்கும், அரிசி ரெடியாக இருக்கும், அந்த அரிசியை வடித்து அவன் அன்னம் சமைச்சு வைப்பான். இப்படி வழக்கம். ஒரு நாளைக்கு ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி, துவாதசிக்கு காலம்பர சீக்கிரமாக போஜனம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு துவாதசி விரதம்னு தான் பேர், ஏகாதசி விரதம்னு இப்போ லோகத்தில் நாம் சொல்கிறோம். அந்த விரதத்துக்கே துவாதசி விரதம்னு தான் பேர். ஏகாதசி உபவாசம் இருக்கணும், மறுநாளைக்கு காலங்காத்தால் சாப்பிடணும், சீக்கிரம் சாப்பிடணும், அதுதான் பாரணைன்னு. இந்த பாரணை தான் ரொம்ப முக்கியம் ஏகாதசி உபவாசம். அதனால் காலம்பரம் துவாதசி அன்றைக்கி கரெக்டாக போய் பார்த்தா அதில் அன்னம் இருந்தது, அரிசி இருந்தது. அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து கிடஞ்சி அவள் அன்னம் சமைச்சு வச்சுட்டா பாண்டவாள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் முடித்து வைஷ்ணதேவம் பண்ணுறார். தர்மபுத்திரன் வைஷ்ணதேவம் பண்ணி முடித்த பிறகு வாசலில் போய் சாப்பிட்றதுக்கு யாராவது வந்து இருக்கேடா அப்படின்னு கேட்கணும், இறஞ்சி மூணு தடவை கேட்கணும், யாராவது சாப்பிட்றதுக்கு இருக்கேடா அப்படின்னு கேட்கணும். இருக்கேன் அப்படின்னு யாராவது வந்தால் அவளுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அது மாதிரி தர்மபுத்திரர் போய் வாசலில் போய் பார்த்தார், உத்தரையும் போய் காணும், யாராவது இருக்கேடா அப்படின்னு சத்தம் போட்டார் மூணு தடவை, உத்தரவு இல்லை. மூணாவது தடவை சத்தம் போட்டு பார்த்தா தள்ளி யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். அப்போ காத்துட்டு இருந்தார் தர்மபுத்திரர், யாரோ வரா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். கிட்டக்க வந்ததுன்னு பார்த்தா துர்வாச மகர்ஷி வரார், வேக வேகமாக வரார். வந்ததும் தர்மபுத்திரர், ஆஹாஹா வரணும் வரணும், இன்றைக்கி துவாதசி, நீங்கள் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம், வரணும் வரணும்னு கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே வேக வேகமாக உள்ளே வந்து உட்கார்ந்தார் துர்வாச மகர்ஷி. துவாதசி பாரணம் ஆயிட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை இனிமேல் தான் ஆகணும், ரொம்ப நல்லதாக போச்சு, நான் போய் பக்கத்தில் நதி இருக்குது, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், துவாதசி பாரணம் சேர்த்தாப்புல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகர்ஷி கிளம்பி ஸ்நானத்துக்கு போயிட்டேன். உடனே தர்மபுத்திரர் துர்வாச மகர்ஷி வரப்போகிறார், இடைய போட்டு சீக்கிரம் வந்துடுவார், என்ன இன்னைக்கு துவாதசி பாரணை அதனால் சீக்கிரம் வந்துடுவார்னு இலையெல்லாம் போட்டு காத்துன்னு இருக்கா. ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, மூணு மணி நேரம், நாலு மணி நேரம், அஞ்சு மணி நேரம் ஆகிட்டு காணவே காணுவார். பார்த்தார் வாசல்லையே நின்றுருக்கார் தர்மபுத்திரர், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். மத்தியானம் ஒரு மணி ஆகிட்டு நல்ல வெயில், என்னாச்சும் தெரியலையே, ஒரு வேறு பசியில் எங்கேயாவது மயங்கி விழுந்துட்டாரோ நதிக்கரையில், என்னாச்சும் தெரியலையே, ரொம்ப வேக வேகமாக போனார், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரே காணுமே அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் அமுச்சு வேணா நதிக்கரைகளை பார்க்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா பகவான் கிருஷ்ணன் வர்றாரு. வந்ததும் ஆஹாஹா கிருஷ்ணாவா நல்ல சமயத்தில் வந்திருக்கேன் வானு உள்ளே அழைச்சின்னு போனேன், என்ன எல்லாரும் வாசல் நின்றுட்டு காத்துட்டு கேளு என்ன விஷயம்னு கேட்டார் பகவான். இல்லை துவாதசி பாருங்க இன்றைக்கி பண்ணணும், ஆமாம் ஆயிட்டா, இல்லை ஏன் ஆகலை இவ்வளோ நேரம் எடுத்து துவாதசி பாருங்க காணும்போது சீக்கிரம் பண்ண வேண்டாமோ அப்படின்னாரு பகவான். இல்லை பண்ணணும், துர்வாச மகர்ஷி வந்த வந்துட்டு நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிக்க பண்ணிட்டு வரையன்னு சொல்லிட்டு போயிருக்க, நாழியை எடுத்து காணும் அப்படியா, சரி வரட்டும்
நானும் இப்போ துவாதசி பாலனை பண்ணுறதுக்காக தான் வந்தேன், நாம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பகவான் தர்மபுத்திரருக்கு இப்போ துர்வாச மகர்ஷி அவர் வரையும் சொல்லிட்டு போயிருக்கார், அவரை விட்டுட்டு நாம் எப்படி சாப்பிட்றது பரவாயில்ல அப்படின்னு எல்லாரையும் உட்காந்து வச்சு பகவான் போஜனத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார். போஜனம் பூர்த்தி ஆகிடுச்சு, ரொம்ப பயமாக போயிடுச்சு தர்மபுத்திரர். ஆனால் இப்போ ஒரு தப்பு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பகவானுடைய லீலையில் இது என்ன மாதிரி லீலைன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுருந்தேன். அப்போது பகவான் கைகளுமே வந்தேன், என்ன தர்மபுத்திரா என்ன சோர்வாக இருக்க, மகரிஷியை காண்மேன்னு கவலைப்படுறியா, ஜபம் ஜாஸ்தியாக பண்ணுறாருன்னு அன்றைக்கி முடிச்சுன்னு வருவார். இல்லை அவர் வந்தார்னா கோவிச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணுறது, கோவிச்சுக்க மாட்டார் வருவார் அப்படின்னு பகவான் சொன்னார். இல்லை அவருக்கு ஒரு இலையாவது போட்டு வச்சுருவோம் அவள் வந்தோடனே உட்காடுறாங்கள அப்படின்னு திரௌபதியை கூப்பிட்டு கேட்டால் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஏன்னா எங்கள் அஞ்சு பேருக்கு வந்தால் போகணும்னு தானே அவன் கேட்டிருக்காரு, அவளுக்கு தேவையான அண்ணம் வந்தது பகவானும் சேர்ந்து சாப்பிட்டு முடிஞ்சு போயிடுது, ஒன்றுமே பாக்கி இல்லையே. இன்னும் இவ்வளோ பெரிய தப்பு நடந்து போயிடுது, அபராதம் நடந்து போயிடுது. பகவான் கிருஷ்ணன் பார்த்தா ஒன்றும் கவலைப்படாது, அந்த பாத்திரத்தை கொண்டாங்க, அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வந்தால் அதில் பருக்கைகள்லாம் ஒட்டின்றது. பகவான் அந்த பருக்கையெல்லாம் எடுத்து பிராணாகுதியாக பண்ணினார். பிராணாயஸ்வஹான்னு அந்த அன்னத்தெல்லாம் பிராணாகுதியாக பண்ணினார். பண்ணிட்டு கொண்டே வச்சுக்கணும் மகரிஷி ஒருவர் காணவே காணவர். அவரே தர்மபுத்திரரே நேராக போனார் நதிக்கரைக்கு போய் பார்த்தா நதிக்கரையில் ஜலத்தில் அப்படியே உட்காந்துருக்கார் துர்வாச மகர்ஷி. இன்னும் மகர்ஷியே இவ்வளோ நாள் எடுத்து நீங்கள் போஜனத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு, எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுது, எனக்கு போஜனமே எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பாரணம் ஆயிடுது, நதியிலே பாரணம் பூர்த்தி ஆயிடுது அப்படின்னு துர்வாச மகர்ஷி. அப்படி துர்வாச மகர்ஷி ஒரு இவாளுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும்னு தீர்மானித்து பகவான் வந்து அதை பிராணாகுதியாக பண்ண துர்வாச மகர்ஷிக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுது. அப்புறம் ஆற்றுக்கு வரணும்னு அவரை கூப்பிட்டு தாம்பூரம் கொடுத்தாரு மகாபாரதத்தில் வரு. இந்த இடத்துல தான் இந்த பிராணாகுதியினுடைய பெருமைகளை இவ்வளோ சொல்கிறது. இந்த பிராணாகுதியை வெறும்னா அப்படி ஆறு தடவை வாயில் போட்டுக்கிறதுன்னு பண்ணக்கூடாது, அப்படியே கிருகிரன் மூணு தடவை சுத்தருக்கு ஆறு தடவை சாப்பிட்டு சாப்பிட்றதுன்னு பண்ணக்கூடாது, அது ஒரு முறை இருக்குது. அப்படி மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டோம், அந்த கட்ட விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதெல்லாம் இதனால் முதல்ல பிராணாகுதியை பண்ணணும், பிராணாயஸ்வாகான்னு பண்ணணும். அப்புறம் நடுவிரல் மோதன விரல் கட்ட விரல் இவைகளினால அபானாயஸ்வாகான்னு பண்ணணும். அப்புறம் மோதன விரல் சுண்டு விரல் கட்ட விரல்னால ஞானாயஸ்வாகான்னு பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட நடுவரலையும் சேர்த்து உதானாயஸ்வாகான்னு பண்ணணும். அப்புறம் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து சமானாயஸ்வாகான்னு பண்ணணும். அப்புறம் அஞ்சு விரல்னாலையும் பிரம்மணேயஸ்வாகான்னு பண்ணணும். இப்படி பண்ணணும் அந்த பிராணாகுதி. இப்படி பண்ணினா அந்த அன்னத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் அந்த அன்ன தோஷம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது, வியாதி வராது அப்படின்னு இந்த பிராணாகுதியினுடைய பெருமையை மகாபாரதத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்படி தர்மங்கிற பார்வையில் பார்த்தா இத்திஹாசம் புராணங்களில் தர்மங்கள் கொட்டி கடக்கு, அதுதான் நமக்கு ரிஷிகள்லாம் இது மாதிரி நடத்தி நமக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதெல்லாம் நாம் நினச்சி பார்த்துக்கணும். இதெல்லாம் பரிசேதனம் குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணினா இந்த பரிசேதனம் பண்ணி வைப்பான் இந்த குழந்தைகள். அவன் அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கேட்பான், எதுக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது அந்த குழந்தைக்கு நாம் இதை சொல்லிக் கொடுப்போம், இது மாதிரி நாம் சாப்பிட்றதுனால நம்ம நினைக்கிற அத்தனை பேருக்கும் அந்த அன்னரசமானது போய் சேரும், உடம்புல தெம்பு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு சொன்னால் எங்கே போய் சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் பரிசேதனம் பண்ணி சாப்பிடணுங்கிற பழக்கம் அந்த குழந்தைகளுக்கு வரும். அப்படி ஏற்படுத்தும். அப்படி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் அத்ரி மகர்ஷி அவருடைய குழந்தைகள்னு அவருடைய சரித்திரத்தை இன்றைக்கி விரிவாக தெரிஞ்சிடணும். இன்னொரு மகர்ஷியுடைய சரித்திரத்தை பார்க்கணும்னு பார்த்தது கால அவகாசம் பூர்த்தி ஆகிட்டு நாளைய தினம் மேற்கொண்டு தர்மங்களை பார்க்கலாம் என்று சொல்லிட்டு இன்றைக்கி சிரவண மனிதவா அத்தனை பேருக்கும் பகவானுடைய அனுகிரகம் மகாபெரிவாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி எல்லோரும் ஸ்ரேயோவான்களாக இருக்கணுங்கிறதாக சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞானேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.